நண்பர்களே, நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதற்கு காரணம் நீங்கள் தான். உங்களுடைய அன்புக்கு முன்னாடி நான் எப்போதுமே தலை வணங்குவேன். நம்மளுடைய கம்பெனி லீலா குரூப் நாளைக்கு புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க போகிறோம். சேலம் ரயில்வே கோட்டத்தில் ஈரோட்டில் இருந்து ஓசூர் வரைக்கும், சேலத்தில் இருந்து காட்பாடி வரைக்கும் இந்த சிவில் கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறோம். பிரபல ஜெர்மன் கம்பெனியான எப்கோன்ல இருந்து லீலா குரூப்புக்கு சப்கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அரசியல்வாதிகளின் இடையூறுகளையும் மற்ற பிரச்சனைகளையும் மீறிதான் நமக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. இந்த கம்பெனியுடைய பேரும் புகழையும் அனுசரித்து எதிர்காலத்தில் நமக்கு இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் வந்துகிட்டு இருக்கோம். அதுதான் முக்கியமான விஷயம். என்னுடைய நண்பர்கள்லாம் நாலு எழுத்து படிக்க ஸ்கூலுக்கு போன காலத்தில் குடும்ப வறுமையால் கோயம்புத்தூர்லேயும் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற காய்கறி மார்க்கெட்டில் கூலி விலைக்கு போனவன் தான் நான். அங்கே சும தூக்கி காய்கறி வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு பொட்டிக்கடை வச்சவன் தான் நான். அங்கே இருந்து ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸ். படிக்கவோ எழுதவோ தெரியாதனால தான் எல்லாம் தெரிஞ்ச படித்த ஒரு ஆளை நான் கூட வச்சுக்கிட்டேன். அது வேற யாரும் இல்லை, இந்த கணபதி தான். கணபதி கணக்கு எழுதுனா அது கரெக்டாக இருக்கும், லட்சுமி கடாட்சமாக இருக்கும். கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்காரு. என்னடா, உங்கள் எல்லாருடைய அன்பாலையும் ஆசீர்வாதத்தாலையும் நான் போயிட்டு வரேன். நானும் வரலான்னு இருந்தேன் மங்களாபுரத்துக்கு. அங்க மேனேஜர் சிவராம இருக்கான்ல. டேய், இங்க நீ இல்லனா அன்பு தனியாயிட வேண்டாம். அதுவும் சரிதான். அவனை அனாவசியமா வம்பு சண்டைக்கு போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு வாரத்துல வந்துடுவேன். நீ போய் அவனுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. போ. என்ன சார் இப்படி பாக்குறீங்க? இல்ல, எல்லாம் முடிச்சுட்டு நீ போகும்போது ஒரு சேஷ்ட பண்ணுவிய, அது பண்ணலயே நீ பார்த்தேன். இல்லையே. இல்லல்ல. சிவனா? இந்த கான்ட்ராக்ட் விஷயத்திலையும் என்ன நீங்க தோக்கடிச்சிட்டீங்கல்ல? எப்போதுமே நான் மதிக்கிற பாரத மோட்டார்ஸ் கோபி அண்ணன் பையன் ஜெயிக்கிறத பாக்குறதா எனக்கு ஆசை. அதுக்காக நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன். பண்ணிருக்கீங்க, நிறையவே பண்ணிருக்கீங்க சிவா. என் மக அன்பு மாதிரி தான் உன்னை நான் நினைக்கிறேன். அதனால ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்துல நான் உன்னை என்ன வேணாலும் சொல்லலாம். கம்பெனி படத்துல தண்ணி அடிச்சாரு, சீட்டு விளையாடினாரு, குதிரை பந்தயம்னு பைத்தியம் பிடிச்சு பின்னாலேயே ஓடினாரு. இப்படி எல்லா சொத்தையும் அழிச்சவரும் உங்க அப்பா. ஒரு காலத்துல எனக்கு உதவி செஞ்ச அந்த பெரிய மனுஷனோட நிலைமைய பார்த்து பயந்து மனசு வருத்தப்பட்டு புத்தி சொன்னேன், கெஞ்சி கேட்டேன். எங்க கேட்டாரு அப்படின்னு? நீங்க யார வேணாலும் நம்ப வைக்கலாம், ஆனா சாகுற வரைக்கும் நான் இதை நம்ப மாட்டேன். நீங்க ஒரு பயங்கரமான சதிகார. எங்க அப்பாவோட கோடிக்கணக்கான சொத்து இப்ப உங்ககிட்ட இருக்கு சிவா. நாளைக்கு நீங்க கையெழுத்து போட இருக்கிற அந்த ரயில்வே கான்ட்ராக்டுக்காக நானும் முயற்சி செஞ்சேன், அதையும் தட்டி பறிச்சிட்டீங்க. அதுவும் எங்க பணத்தை வச்சு? நான் சத்திய வழியில தான் நடந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகிட்டு இருக்கு. நீ நல்ல வழியில போறதா இருந்தா சொல், என் கூட வா. என் கூட வச்சுக்கிறேன், என் புள்ள மாதிரி. உங்க ஆதரவுல எனக்கு தேவையில்லை. இந்த லீலா குரூப் அடியோட அழிச்சு காட்டுறேன். தம்பி, தெய்வத்தோட கணக்கு புத்தகத்துல எல்லாருடைய கணக்கு இருக்கு. தெரிய வேண்டிய நேரத்துல அந்த ஆண்டவன் உனக்கு தெரிய வைக்கும். அந்த டேப்ப கொஞ்சம் ஆன் பண்ணுப்பா. போறவும் போயிட்டு போட்டுப்பா, அவனுக்கு வலிய விட்டுரு.
என்னாச்சு இவ்வளவு சீக்கிரத்துல சைரன் வருது? ஏனுங்க சாமி, இந்த ட்ரிப் சீட்ல ஒரு கையெழுத்து போட்டு ஆபீஸ் விஷயத்தெல்லாம் 10 மணிக்கு மேலதான். கோழி கூறதுக்குள்ள வீட்டுக்கு கொண்டு வந்துருவீங்களே, போங்கயா. ராத்திரி பூரா லாரி ஓட்டுறீமா சாமி? இல்ல அதான உன் வேலை. இந்த ட்ரிப் ஷீட்ல ஒரு கையெழுத்து போட்டா நாங்க வீட்டுக்கு போய் பிள்ளைங்களோட சந்தோஷமா இருப்போம்ல. பிள்ளைகளை மட்டும் தான் பாக்குறீங்களா, வேற ஏதாவது பாக்குறீங்களா? நாளைக்குதான் வண்டி ஓட்ட போறது இல்லையே. லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு வேற கத்துவார. கணபதி, இது எல்லாம் ஆபீஸ்ல தான். ஐயோ, இந்த வந்துட்டேன். ராத்திரி 10 மணி வரைக்கும் இவர் கூட தான் இருந்தேன். ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்காரு? கணபதி கணபதினு கூப்பிடுறாரு. இருக்கிறதே நான் ஒரு கணபதி தான். இந்த வந்துட்டேன். இது வேறவா? சரிதான். காலையிலே ஒலிம்பிக் ஓட்ட மத்தியத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? அம்மா எங்கம்மா? ஒரு வழிய தரிசனம் கொடுத்துட்டீங்களா? நான் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாலே ஆமா, நீங்க சீக்கிரமா எழுந்துட்டீங்களோ. சும்மா கேட்டேன். தூங்குனாதான சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு. கனவு கண்டீங்களோ? ஏதாவது மனசு குழப்பமா இருந்துச்சோ? நாங்க ஹெல்ப் பண்ணவா? வேணும், போதும். அன்பு நேற்றைக்கே இங்க வர வேண்டியவன்ல. இன்னைக்கு நிச்சயமா வந்துருவாரு. நிறுத்துடா, நேற்றைக்கே சொன்ன இன்னைக்கு வந்துருவான். இன்னைக்கு வந்து இன்னைக்கே வந்துருவான் சொல்ற. ஒன்னு தென் துருவம், ஒன்னு வட துருவம், நடுவுல நான் என்ன பண்றது? என்ன என்ன சொன்ன? அது இல்ல, ஒரே அவஸ்தையா இருக்கு. அவஸ்தையா? உனக்கு என்னடா அவஸ்தையா இருக்கு? 45 வருஷம் ஆயிருக்குமா, என் கூடவே தானே இருந்துகிட்டு இருக்க நீ. 46 வருஷம். ஏண்டா இப்படி கரெக்டா நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? என்ன பேசல? இந்த தடவை மங்களாபுரத்துக்கு அன்பு கூட நீயும் போயிருக்கலாம்ல. இத அன்பு கிட்ட போய் சொல்லுங்க, நான் என்ன சின்ன குழந்தையான்னு சொல்றாரு. உங்ககிட்ட கேட்டா அவன் சின்ன குழந்தைன்னு சொல்றீங்க. நான் கஷ்ட காலத்துல எனக்கு ஒரு கை தாங்கலா இருந்தவன் தான் என் மகன் அன்பு. ஏன் அன்பு? ஆமா. என்ன ஆமா? இப்பவே என் அன்ப பார்த்தாகணும். நான் வேற யாரையும் பார்க்க விரும்பல. பள்ளிக்கூடத்து கிளம்பிட்டீங்களா? ஓ, இப்பதான் திருப்தியா இருக்கு. கேட்டா சுடு தண்ணி குடுத்துருப்பல்ல? நாளைக்கு வருவேன்ல, அப்ப குடிச்சுக்கிறேன். அதான் ஏற்கனவே அப்பா தண்ணி காட்டிட்டார. இந்த தண்ணி எதுக்கு? அவருக்கு பிரஷர் மாத்திரை குடுத்துறியா? குடுத்துட்டேன். அப்ப யாரும் சொல்லலையா? சொன்னாங்க. சொல்லி என்னதான் பிரயோஜனம்? என் புள்ளை ஏண்டா தனி அனுப்பினான்னு என்னைய கொட கொடன்னு குடஞ்சிட்டாரு. மாட்டினேன், நல்லா மாட்டினேன். நேத்தைக்கே வருவேன்னு சொன்னா நாளைக்கு வருவேன்னு சொல்ற பையனும் இன்னைக்கு என்னடா இன்னும் வரலன்னு கேக்குற அப்ப இது போதாதா? என் உயிரை வாங்குறாங்க ரெண்டு பேரும். அதுக்குள்ள கல்யாணி மீனாச்சு வந்துட்டாங்க. இல்லன்னு வச்சுக்க, இந்த பெருசா ஏதாவது எடா கூடமா பேசிருப்பேன். 45 வருஷமா கேக்காதா இன்னைக்கு நீங்க கேட்டுட்டீங்க, உங்களுக்கு ரொம்பதான் குறும்பு. இல்லம்மா, அந்த முகத்தை பார்த்து கனவுல கூட மறுபேச்சு பேச முடியுமா என்னால? அந்த ஆண்டவனே நேர்ல வந்து இறங்கின மாதிரி இருக்குமா. ஓ, லைன்ல வந்தாச்சு. ஹலோ, பொட்டு சாப்பிடுறீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, கணபதி போன்ல, முருகனை கிடைப்பாங்க. கணபதி தான். அன்பு இங்க இல்ல, மங்களாபுரத்துக்கு போயிருக்காரு. லீலா காலனிலா? எல்லாத்தையும் அடிச்சு கொல்லுங்கடா. ஐயா, ஏழைக்கு ஏதோ கொஞ்சம் பேருக்க வாழ்ந்துட்டு இருக்கோம், அவங்க வாழ்க்கைய அழிச்சிடாதீங்க ஐயா. இங்க இருக்கிறதுல பாதி பேர் போறேன்றாங்க, உனக்கு என்னடா? சிவானந்தா கை நிறைய பணம் கொடுத்துருக்காரு. நாங்க எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்து அன்பு முதலாளி அவங்க அப்பாவும் இந்த இடத்த தானமா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். காசு வாங்கியாச்சுல, போக வேண்டியதானே. நாங்கெல்லாம் போகணும், முடிவு பண்ணிட்டோம். ஓ, இதைத்தானே நன்றி கட்ட தனம் வாங்க. உன் சம்சாரம் பிரசவ வழியில இருக்கும் போது எந்த டாக்டருமே உன் பொண்டாட்டிய கண்டுக்கல. அந்த நேரத்துல அன்பு அண்ணா வந்து தானே உன் பொண்டாட்டிய காப்பாத்தினாரு. அதை நீ மறந்துடாத. எல்லாத்தையும் அடிச்சு தூக்குடா. நிறுத்துடா, இதுக்கு மேல வந்த எங்க உடம்பு மேல ஏறித்தான் உங்க வண்டி போகணும். பின்னாடி போயிடுங்க. இல்ல சார், இல்ல சார்,
அடியாட்களை போலீஸ் வச்சு எங்களை எந்த காலத்திலயும் படி வைக்க முடியாது. என்ன இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம். இது எல்லாத்துக்கும் அன்புக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். உன்னை விட மாட்டோம். எல்லாத்தையும் உடைச்சு தள்ளுங்கடா. சார், கமிஷனர் சார், சார், ஓகே சார். நிறுத்து நிறுத்து நிறுத்து. உங்ககிட்ட சாப்பிட்டதுக்கு நன்றி இல்லாதவன் நினைக்காதீங்க. என்ன என்னாச்சு? கமிஷனரோட ஆர்டர், இத உடனே நிறுத்த சொல்லிருக்கார். நிறுத்தணுமா? ஆமா, நீங்க கமிஷனர் ஒரு தடவை பார்க்க வேண்டியிருக்கும். கூட்டிட்டு வந்த நீங்க கூட்டிட்டு வந்ததனால தான் அவங்களை கூட்டிட்டு போக நான் வந்தேன். கிரிமினல்களை போலீஸ் கூட்டி வந்தா அவங்களை நீங்க எப்படி தைரியமா வந்து கூட்டி போவீங்க? ராஜசேகரன், புதுசா வந்திருக்கீங்கல்ல. கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், கோயம்புடன் எத்தனையோ மார்க்கெட்டுகள் இருந்து வந்தவண்ணா. பணக்காரங்க கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கிட்டு நாலாந்திரமா பிஹேவ் பண்ற போலீஸ் ஆபீசர் நீ. எனக்கு பல வகையான காய்கறிகளை சேர்த்து போட்டு அவியலும் செய்ய தெரியும். அது மட்டும் இல்லாம இறைச்சி, மீன், கருவாடெல்லாம் போட்டு குருமாவும் செய்ய தெரியும். நான் சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போறதுக்காக மட்டும் வந்தேன் நினைக்காதீங்க. இவங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். நிச்சயமா கூட்டு போவேன். கஸ்டடியில் எடுத்த கிரிமினல் நீ கூப்பிட்டு போயா? அது எப்படி கூப்பிட்டு போறேன்? நானும் கஸ்டடியில் எடுத்தீங்களா? யார? அப்படியே சார், அங்கிருந்த மத்தவங்க எல்லாம் கூட்டிட்டு வரல. லீலா காலனியே அடியாளுகளை கூட்டிட்டு வந்து அழிக்க நினைச்சவனுங்க யோகியனுங்க. அவங்க உங்க வீடு அழியக்கூடாதுன்னு எடுத்து அப்பாவீங்க கிரிமினல்ஸ். நல்லா இருக்கு. அடியாட்களுக்கு ஹாஸ்பிட்டல சிகிச்சை, ஐயாசாமி வேண்டாம் தடுத்தவங்களுக்கு மாமியார் வீட்டுல விருந்து. சிவங்கிட்ட காசை வாங்கி பாக்கெட்ல போட்டு விளையாடாதீங்க. படிப்பு விட்டு மூட்டை சுமக்க வந்தவண்ணா. இந்த இங்கிலீஷ் ஒன்னு என் காதல டைட்டா ஏறாது, கேட்காது. அதனாலதான் எங்க வீட்டு பொண்ணுங்களை படிக்க வச்சிருக்கோம். அங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுங்க, அவங்களுக்கு புரியும், கேட்பாங்க. அதிகமா பேசாத, இது போலீஸ் ஸ்டேஷன். நீங்க எத்தனை வருஷமா சார் இந்த போலீஸ் ஸ்டேஷன் பாத்துட்டு இருக்கீங்க? கொஞ்ச காலமா தானே. என்னோட 17வது வயசுல இருந்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கேன். இங்க இருக்கிறவங்கள காக்க பிடிக்க இல்ல. அடிதடி கலட்டா கத்து குத்துங்கிற கேசுகளோட இனிமே இந்த மாதிரி வேலைகளை வச்சுக்காதீங்க. நேர்மையா இருக்க ட்ரை பண்ணுங்க. வாங்கடா, போலாம். வாங்கடா. ஏ மிஸ்டர், நீங்க பண்ற இந்த அராஜகத்தோட விளைவு அப்புறம் பார்க்க வேண்டியிருக்கும். தெரியும். இப்போ இதை என் கணக்கில் எழுதிக்கங்க. வேற ஏதாவது கணக்கு இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சாமி, அதை அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். நேர்மையான வழியில அவங்களெல்லாம் கொடுத்துட்டு போக தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு நீங்க ஒத்துக்கலாம், ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துடும். அதெல்லாம் தேவையா? ஹலோ, இருக்காரு, கொடுக்குறேன். கமிஷனர் ரவிசங்கர். வணக்கம் சார். சிவனா? அங்கே இருக்கட்டும், நான் வந்துடுறேன். சரி சார். உங்கள் ரெண்டு பேரோட அப்பாவும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சேர்ந்து வாங்கின இடாது. அதில் இவரோட இடத்தை இவர் இஷ்டப்படி ஏழைகளுக்கு கொடுத்துருக்காரு. அதில் ஒன்றும் தப்பில்லையே சிவன். இருக்கலாம் சார், அதில் ஏன் பங்கு இருக்குல்ல? அதில் நான் என்ன வேணாலும் செய்யலாம்ல. அந்த காலனியில் நான் எதுவும் செய்ய விரும்பல சார். ஆனால் எங்கள் லேண்டுக்கு போகிற வழியில் தான் அந்த பொறுக்கி காலனி இருக்கு. பொறுக்கி காலனி இல்லை, லீலா காலனி. அது என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அதை தூக்கணும் சார். பார்த்தீங்களா, ஆரம்பிச்சிட்டார். நல்ல விதமா பேசி முடிக்கலாம்னு நீங்க சொன்னதுனால தான் நான் வந்தேன். அதை தவிர அனாவசியமா என் குடும்பத்தை பத்தியும் எங்க அப்பா பத்தியும் கேவலமா பேசுறதெல்லாம் கேட்கறதுக்காக நான் இங்க வரல. இது எப்படி பேசி சரிப்படுத்த முடியாது. பின்ன எப்படி சரிபட முடியும்? நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி தீக்கலாம். சொல்லி பார்க்கலாம், அடிச்சு பார்க்கலாம், அழிச்சு பார்க்கலாம். அதுக்கு மேல எதுவா இருந்தா அதுவும் செய்யலாம். நான் எல்லாத்துக்கு ரெடி. காலி பண்ணிடுறேன். காசை வாங்கிட்டு அவங்களே காலி பண்ற சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது வேஸ்ட் சிவா. பணத்தை பார்த்ததும் கண்ணடிக்கிறதும் வாழை சுருட்டுறதும் ஒன்ன மாதிரி. பணக்காரங்க காசை விட நன்றி விசுவாசத்துக்கு மதிப்பு கொடுக்கறவங்க தான். காசு இல்லாத ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. பசி பட்டினு கஷ்டப்பட்ட காலத்துல அந்த ஜனங்களுடைய குறையில நானும் எங்க அப்பாவும் கூட வாழ்ந்திருக்கோம். அந்த இடத்த நாங்க சந்தோஷமா தானம் கொடுத்தப்போ அவங்க என்னுடைய அம்மாவோட பேர் தான் அதுக்கு வச்சாங்க. அந்த பேர் இன்னைக்கு அங்க இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க சிவன், அந்த இடத்த விற்க பாருங்க.
எவ்வளவு விலையா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன், நிச்சயமா வாங்கிக்கிறேன். நாங்க எதுக்கு விக்கணும், நாங்க ஏன் நஷ்டப்படணும்? லீலா குரூப் அதை வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்களா? ஒரு அடி மண்ணை கூட விட்டு கொடுக்க மாட்டேன். நான் நினைச்சது அங்க நடக்கணும், நடத்தி காட்டுவேன். இதுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்கணுமான்னு நீங்களே சொல்லுங்க. நான் இன்னொரு தடவை விசாரிச்சு பாக்குறேன், அப்புறமா கூப்பிடுறேன். அது வரைக்கும் அங்க வேற எந்த நடவடிக்கைக்கும் அனுமதி கிடையாது, போதுமா? சிவா, நான் அனாவசியமா எந்த பம்பு தும்புக்கும் உங்ககிட்ட வந்தது கிடையாது. ஆனா நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கடி என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க. நானும் போகட்டும் போகட்டும் ரொம்ப அமைதியா இருந்துட்டு இருக்கேன். ஆனா எங்க அம்மா பேர்ல இருக்கிற அந்த இடத்துல அடித்தடி கலாட்டான்னு இறங்கினா நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன், அதை தடுத்தே தருவேன். அது ஞாபகத்துல இருக்கட்டும். எல்லாரும் தூங்கிட்டாங்களா? இல்ல, அந்த பட்டி எடுத்துக்கலாம். சரி. ஆமா, நீ இன்னும் தூங்கலையா? நான் தூங்கிருந்தா துணி மடிச்சிட்டு இருப்பேனா? குழந்தைங்க தூங்கிடுச்சா? யார் யார் தூங்கிருக்காங்கன்னு சென்சஸ் எடுக்க வந்திருக்கீங்களா? அந்த கேள்வி கேக்குறீங்க? சும்மா ஒரு வார்த்தைக்கு கேட்டம்மா. குழந்தைங்களுக்கு உங்கள மாதிரி உலக சேவை எதுவும் இல்லல்ல? அப்பாக்காக காத்திருந்தாங்க, டயர்டாயி தூங்கிட்டாங்க. ஆமா, காலையில நீங்க ஊருக்குள்ள வந்ததா நான் கேள்விப்பட்டேனே. எவ்வளவு வேலை இருந்ததோ என்னமோ, பாவம் நீங்க. ஆமா, நான் கரும்பு திங்கிறதுக்காக வேலூருக்கு போனேன். கரும்பெல்லாம் காட்பாடிக்கு பிடிச்சிருந்தாங்க. காட்பாடிக்கு போனா அங்கிருந்து அரக்கோணம் பிடிச்சிருந்தாங்க. அரக்கோணத்துல போய் கரும்பு தின்லான்னு அரக்கோணத்துல இறங்கி கேட்டப்போ அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, நாங்க இந்த ஊருக்கு புதுசுங்கன்னு. அதோட நான் திரும்பி வந்துட்டேன். எப்படி வந்து சேர்ந்துட்டேன்ல? உங்க கரும்பு கதையை நான் நம்புறேன். உங்களுக்காக உள்ள ஒருத்தர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போய் பாருங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கோபம் இருக்காரா? சரி, நீ என் கூடவா, ஜாமீன் எடுக்க ஒரு ஆள் வேணும்ல. நான் இந்த ஊர் கிடையாதுங்க. வெளியூரா? ஆமா. நில்லுடா, கண்ணு மூடி கிடந்தா உனக்கு சந்தோஷம், கண்ணில் படாம போயிடலாம்னு நினைச்சால அப்ப நான் கண் மூடுறது உனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல, நான் டவுன்ல இருந்து வரும்போது தலைக்கு மேல பிரச்சனைகள். ஒரு பெரிய விருந்து வச்சாங்களாம், எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியா சாப்பிடறதுதான் தயிர் சாதம். அப்படிதான் உன் அப்பனும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தயிரை பாக்குற மாதிரி பாக்குற. எனக்கு ஒரு சந்தேகம் இந்த நேரத்திலயா? பின்ன பகல்ல சந்தேகம், நீ எனக்கு கிடைக்கணுமே. சரி, என்ன சந்தேகம் சொல்லுங்க. நீ இப்படி ஊர் பிரச்சனையே பாத்துக்கிட்டு இருந்தா உன் குடும்பத்தை யார் பாப்பா? சாப்பிட்டாச்சா? இல்ல, உங்களுக்கு ராத்திரி சாப்பாடே நான் தானு கேட்டேன். டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. இனிமேலாவது இந்த ஊரு விஷயங்களை கொஞ்சம் நீ குறைச்சிக்க. இதையெல்லாம் பாக்குறதுக்கு தான் நம்ம நிறைய ஆள் வச்சிருக்கமே. அதாவது நான் கூப்பிட்ட உடனே நீ என் முன்னால நிக்கிற. அதான், ஏதாவது சாப்பிட்டு போய் தூங்குடா. சரி, நடந்துருச்சு, போடா. இன்னைக்கு எப்படி இருக்குமோன்னு தெரியல. எம்டியோட மூடு கடுகடுன்னு இருப்பாரோ இல்ல ஜாலியா இருப்பாரோன்னு தெரியல. அஞ்சாறு நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டாரே, அதான் ஒரு டவுட். எல்லாரும் ஃபைலை எப்படிலாம் சொதப்பி வச்சிருக்கீங்களோ இன்னொரு தடவை செக் பண்ணி பாத்துக்கோங்க, அப்பதான் நல்லது. என்ன சேர்த்து தான் இப்படி திருவிழா கூட்டத்துல காணாம போன மாதிரி திருதுன்னு முழிக்காங்க சார். போங்க சார் வேலையை பார்க்க. சார், யார் யா புதுசா இருக்கு? நாராயணா, பையனை ஸ்கூல்ல சேர்த்துட்டியா? என்ன அப்படி முறைச்சு பாக்குறீங்க? பார்க்க கூடாதா? இல்ல, அப்பா காலையிலே ஒரு தடவை பாத்துட்டாரு. ரொம்ப நாளாச்சு பார்த்து இழைச்சிட்டீங்களோதான். அவ்வளவுதானா? அவ்வளவேதான். எப்படி இருக்கு பஸ் சர்வீஸ் எல்லாம்? நடக்குது சார். நம்ம பஸ் நடக்குதா? ஓடுறது இல்லையா? ஓடுது. இல்ல, இந்த ஒரு வாரத்துல எத்தனை ட்ரிப் முடங்குச்சு? பாலக்காடு, வயநாடு, வேலூர், இந்த மூணு இடத்துல ஓடல. வண்டி எல்லாம் வழியில நிக்குது. என்ன முருகா? அது சில வண்டிங்க ரிப்பேர் சரி பார்க்கல. காரணம் 1000 இருக்கும், உங்களுக்கு தெரியாதா சாமி? இல்ல, மங்களாபுரத்துல இருக்கிற எனக்கே தெரிஞ்சிருக்கு. முருகா,
எங்க அம்மா பேரை தயவு செய்து கெடுக்காதீங்க. புரிஞ்சுதா? அது என்னையா? அது கலெக்ஷன் பண்றதுக்காக மட்டும் இல்ல பஸ் சர்வீஸ். என்ன சாமி சர்வீஸுக்கு தமிழ்ல? சேவை. அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, வேற வாகனங்களே போக முடியாத வயநாடு வேலூர் பகுதிகளில் நிறைய ஜனங்க லீலா பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. லீலா வராதனால வேலைக்கு போக முடியல, லீலா வராதனால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, லீலா வராதனால ஏமாந்து போயிட்டோம்னு ஜனங்க சொல்றாங்க. இப்படி லீலா லீலான்னு ஜனங்க சொல்றது எங்க அம்மா பேர் தானே? இல்ல? ஆமா சார். அப்படி நான் சுருக்கமா ஊர் ஜனங்கள்லாம் லீலா லீலான்னு எங்க அம்மா பேரை திட்டுற மாதிரி வச்சிருக்கீங்க. நான் ஒர்க் ஷாப்க்கு வரேன், நீ போ. சரிங்க சார். சாமி, உங்க பேரு கணபதி தானே? அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுல நீ அப்படித்தான் கூப்பிட்டாங்க, ஏன் மாத்தணுமா? இல்ல, முருகனை போன்னு சொல்லும் போது சாமி நீங்களும் கிளம்பிட்டீங்க, அதான் கேட்டேன். கணபதியும் முருகனும் சகோதர தெய்வம் தானே, அதனால தெரியாம. இனிமே தெரிஞ்சுப்பாங்க, போங்க. தாத்தா, சுவாமி மாமா, எப்படி இருக்கீங்க? ஐயோ, இன்னைக்கு என்னமா பிரச்சனை உனக்கு? இனிமேல் அந்த மனுஷனோட என்னால வாழவே முடியாது. ஐயோ, இவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சா? பாம்புக்கு பின்னால கீறி போற மாதிரி நீங்களும் வந்திருக்கீங்களா சித்திரவேலு? என்ன இப்ப உங்களுக்கு புது பிரச்சனை? நான் வந்துட்டேன், கூப்பிட்டீங்களோ? கூப்பிட்டேன். இவங்க பிரச்சனைல கடவுளை கூப்பிடுறத விட ஒன்ன கூப்பிட்டாதான எனக்கு நிம்மதி. என்னாச்சு? இந்த சித்திரவேலுக்கு நல்ல புத்திய குடுங்கன்னு ஆண்டவனுக்கு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைச்சேன். நடக்காத விஷயத்துக்காக நீ ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வேண்டிக்கிற? அன்பண்ணா, என் குழந்தைங்களும் நானும். எனக்கு ஒன்னே தெரியும், குழந்தைங்களும் தெரியும். ஒன்னு அழு, இல்ல பேசு. சந்தேகம் பண்றாரு, நின்னால உட்காந்தாலும் சந்தேகம் பண்றாரு. ஐயோ, நான் ஒரு விஷயம் தெரியுமா, பால்காரன் வந்தாலும் சந்தேகப்படுறாரு, காய்கறிக்காரன் வந்தாலும் சந்தேகப்படுறாரு, போஸ்ட்மேன் வந்தா கூட சந்தேகப்படுறாரு. என்ன சந்தேகப்படுறதே தான் வேலை, ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. அப்படியாடா? இவ சொன்ன விஷயம் நான் எதுவுமே இல்லைங்கள, ஆனா நடந்தது வேற. கொஞ்சம் இந்த பக்கம் வரையா? சாரி சாரி. பட்டப்பகல்ல வீடு பூந்து கொலை பண்ற காலம் இது. புது புது டைப்லயும் பலவித வேஷத்திலயும் சேல்ஸ்மேன் வேஷம் போட்டுக்கிட்டு இல்ல வேற வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையறோம்ல, ஒரு குடும்ப தலைவன்கிற முறையில அது யாரு வந்ததுங்கறத விசாரிச்ச உடனே சந்தேகப்படுறையான்னு கேக்குறா. இன்னைக்கு பசங்களையும் கூட்டிட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டா. தாத்தா தாத்தா, இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சுக்கலாமான்னு பேசிட்டாங்க, பிரிஞ்சிட்டங்களா தாத்தா? பிரிக்கிறது இல்ல, உதைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படினா சீக்கிரமா உதைங்க தாத்தா. இவன் வீட்டுக்குள்ளே இப்படிதான் என்னை மாதிரி தமாஸ் பண்ணுவான். தங்கச்சி, ஏதாவது ஒரு ரூமோட சாவி தரையா? ஏதாவது ஒரு ரூம் சாவியா? இதென்ன ஹோட்டலா? உங்களுக்கு என் தங்கச்சிக்கு இந்த வீட்டுல ரூம் இருக்காதா? விவாகரத்து பண்ண போறேன்னு வந்து நிக்கிற புருஷனுக்கு பொண்டாட்டி வீட்டுல எப்படி ரூம் கிடைக்கும்? இருந்தாலும் ஒரே ஒரு ரூம் மட்டும் திறக்காம வச்சிருக்கேன் நானு, அது என்ற இதய ரூமாக்கு. மாமோ, இப்படி ஒரு பழைய பாட்டு இருக்கு தெரியுங்களா, அந்த பாட்டை பிரியறதுக்கு முன்னால என்ற பொண்டாட்டிக்கு நான் பாடி காமிக்கிறேன். உயிரோடு இருந்தா சாமி நீயும் அது கேட்டுக்க, இனிமே நான் இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன். ஏமா, மாப்பிள்ளை பத்தி தெரியும்ல, நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடாதா? நீ உன் புருஷனும் இப்படி அடிக்கடி வீட்டுக்குள்ள சண்டை போடுறத பாக்குற குழந்தைங்க மனசு என்ன பாடுபடும், அதை புரிஞ்சுக்க. கழுத, அவன் சொன்னது கேட்டதில்ல, அப்ப போ. நில்லு. எப்பவுமே நீ எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்க, ஆனா இந்த ஒரு விஷயத்துல உன் கணக்கு தப்பா போயிடுச்சு. அட்வொகேட் கிருஷ்ணனுடைய பையன் நல்லவன், நேர்மையானவன், அப்படி இப்படின்னு சொன்ன. உன் வார்த்தைய கேட்டுதானடா என் பொண்ணு அந்த வெட்டிப்பயலுக்கு கட்டி கொடுத்தேன். கரும்பா இருந்தா புளிஞ்சு பாக்கலாம், வைக்கோல இருந்தா. அதுவும் ஒரு பாயிண்ட் தான். என்னத்துக்கு அப்படி பாக்குறீங்க? இல்ல, எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஷேட்டை ஒண்ணு என் பின்னாடி பண்ணுவே, அது பண்ணுவேன்னு பார்த்தேன். நீங்க கோர்ட்டுக்கு போகாம வீட்டிலே இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். வக்கீல் வேலையா போச்சு, அது கொஞ்சம் பொய் சொல்லணும்ல. நான் அந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மச்சா, ஒரு 3.75 வயசு இருக்கும், தொட்டில படுத்துக்கிட்டு நீதி நியாயம்ங்கிற ஒரு டைப்ல நான் சத்தம் போட்டு கொரட்டி விட்டதா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா வக்கீல் கோட்டை போட்டுக்கிட்டு நான் கோர்ட்டுக்கு போன முதல் நாள் இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். என்னது? ஒரே சட்ட புத்தகத்தை படிச்சுக்கிட்டு தான் நீதிபதி முன்னால போய் நின்னுகிட்டு நியாயம் வேணும்னு ஒரு வக்கீலுமே அநியாயக்கார பக்கம் இன்னொரு வக்கீலும் வாதாடுறாங்க. இது எப்படி நியாயமாக? இதுல எங்க நீதி இருக்குது? கரெக்ட்.
உங்க மனசுக்கு பிடிக்காத எந்த வேலைக்கு நீங்க போக வேண்டாம். மச்சா மச்சா, இன்னொரு விஷயம் பேசணும். கொஞ்சம் நில்லுங்க, அட நில்லுங்க. அப்புறம் நான் ஒரு டூரிசம் பண்ணலான்னு இருக்கிறேன். இதுவரையா? ஆமாங்க, ஊருக்கு வெளியில 100 ஏக்கர் நிலத்துல ஒரு ரெசார்ட். வெளிநாட்டு டூரிஸ்ட் எல்லாம் அங்க வருவாங்க. ஆதிவாசிகளை வேலையாட்களை அங்க நிறுத்துவேன். நம்மோட கலாச்சாரத்தை விளக்குற அற்புதமான கலைகளை பெரிய பெரிய மரத்துல தொங்க விட்டு ஊஞ்சல் மாதிரி சினிமா பாட்டுக்கு ஆட விடுவே. அதுவும் சுலோபோஷன்ல மச்சான். வெறும் 2 கோடி யோசிக்காம என் கையில் அமுக்குங்க. எதிர்காலத்துல நான் அப்படியே திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு உங்களுக்கு எதிர்காலம் ஒன்னு இருந்தா தான் நம்ம பாப்பேன். அதுல எந்த விஷயத்துல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல மச்சா. அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. நீங்க ஒரு வெகுளி, உங்களுக்கு இந்த பிசினஸ் ஆகாது. நமக்கு தான் ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. அது போதும். சரி, நான் வரேன். அது வந்து எனக்கு மச்சா, உங்களோட ஃபுல் சைஸ் போட்டோ ஒன்று கிடைக்குங்களா? அதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தான் எனக்கு தான் வேலை வெட்டி இல்லையே. அப்படி ஒத்துக்கங்க. எனக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு வேலையும் இல்லை. நான் வரேன். ஐய, 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு மச்சன். ஒரு 15 ஏழை பொண்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு அன்பு தம்பி ஏதாவது கொடுத்தா? என் கணக்கில் என்ன வருங்கிறத பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. இப்படிதான் போன வாரம் பக்கத்து ஊர்ல ஒரு முதியோர் இல்ல திறந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 50,000 கொடுத்தாரு. அன்பு கணக்குல செஞ்சதையும் கொடுத்ததையும் பத்தி பெருமை அடைய கூடாது சாமி. யாருக்கு கொடுக்கறதுங்கிறது இல்ல, எதுக்கு கொடுக்கறோங்கிறது தான் முக்கியம். பொண்ணுங்களோட கல்யாண விஷயம் இல்ல, அதான் தாங்க 50,000 ரூபாய் போதும் தம்பி. உங்களோட இந்த நல்ல மனசுக்கு நல்லா நீ இருக்கணும். கடவுள் துணையா இருப்பான் எல்லாருக்கும். வரேன் தம்பி. 50,000 ரூபாய் என் கணக்குல எழுதிக்கங்க. டமால் விநாயகருக்கு மனசுல தேங்காய் உடைச்சு வேண்டிக்கிட்டேன். தேங்காய் நான் முத்தி போச்சா இல்ல சத்தம் வித்தியாசமா இருக்க? போதுமா? போதும். என் கணக்குல என் கணக்குலனா கணக்கு ஏறிக்கிட்டே போகுதுல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு இங்கிலாந்துல இருந்து ஒருத்தர் இறங்கி வருவாரு, அவர்கிட்ட நான் தானே கணக்கு சொல்லணும். ஆமா, உங்க தம்பி எப்படி இருக்காரு? படிப்பு முடிஞ்சிருச்சு, பரீட்சையும் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கான். அப்புறம் சும்மா ஒரு அனுபவத்துக்காக அங்க ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். படிச்சது வீணாயிட கூடாது இல்ல. படிப்புல நீ ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்லையாப்பா. இப்பவும் ஞாபகத்துல இருக்கு, நம்ம ஊர் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வர்ற என்ன எதிர்பார்த்து இம்பீரியல் ஹோட்டல்ல இருந்து மசால் தோசை வாங்கி காத்துக்கிட்டு இருப்பாரு எங்க அப்பா. ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ பெரிய ஒரு மூட்டையை தலையில வச்சுட்டு கீழே விழ பார்த்தாரு எங்க அப்பா. இத்தனோண்டு இருக்கிற நான் போய் பிடிச்ச ஆகுமா? அப்புறம் என்ன தவிர வேற யாரும் இல்லை பிடிக்க. புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஒரே ஓட்டம் போய் பிடிச்சேன். அப்படியே எங்க அப்பா கீழே விழுந்துட்டார். நானும் தான் அன்னைக்கு தூக்கி எறிஞ்ச புஸ்தகத்தை சாக்கு முட்டை தலையில வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டு தான் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே. அதுக்கப்புறம் நான் தோக்கல. மார்க்கெட்டை பிடிச்சு அந்த பரீட்சையை பாஸ் ஆகிதானப்பா இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க நீங்க? ஹலோ, அட ராமச்சந்திரன், வாங்க வாங்க. சரி அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. ஐயோ அம்மா. ஓ சாரி. சாமி சீக்கிரம் வாங்க. டாக்டர் இன்னைக்கு உங்களை பார்த்தே ஆகணும்னாரு. இல்ல, டாக்டருங்களை நாம தானே போய் பார்க்கணும். நான் அப்பாவை பார்த்துட்டு தான் வரேன். எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அன்பு வரட்டும், அவன் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு தமாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்படிதான். என்ன அப்பா வாக்குவாரு, அவர் பிள்ளையாடுவாரு. மாத்த முடியாது. புரியுது. தம்பியோட விஷயம் எல்லாத்தையும் அண்ணன் தான முடிவு பண்றது. எங்க ரெண்டு பேருக்குள்ள 15 வயசு வித்தியாசம் இருக்கு. அவன் பிறந்த அன்னைக்கு ராத்திரி தான் எங்க அம்மா இருந்தாங்க. அவனை நான் தான் வளர்த்தேன். அவன் என்ன அம்மானு கூப்பிடுறது அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அவன் எனக்கு பையன் தான். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு செல்வங்கள் கிடைச்சது. அந்த ஐஸ்வர்யத்தை நான் உங்களுக்கு விட்டு கொடுக்க போறேன். என் பொண்ணு கொடுத்து வச்சவ, நாளைக்கு அவளோட பிறந்த நாள், எல்லாரும் கண்டிப்பா வரணும். அதை சொல்லிட்டு போதும் வந்தேன். அதுக்கு என்ன வந்தா போச்சு. ஹரி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர குடும்பம் எப்படிங்கறத பாக்கணும். இல்லைன்னா நம்ம லீலா குரூப்புக்கு தான் ஆபத்து. குடும்பம் நல்ல குடும்பம் தான். சித்திரவேல் குடும்பம் கூட தான் நல்ல குடும்பம். ஆனா என்ன பிரயோஜனம்? என்னப்பா இது? இது இவரோட கல்யாணம் இல்லையே. ஏன் இவனை விட்டுட்டு போறியா? அப்படி இல்ல, ஹரி வந்து அவனும் ஒரு வார்த்தை சரின்னு சொன்னதானே அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ண முடியும். அதுவும் பெரிய பாயிண்ட் தானே. அப்படி எனக்கு தோணல. ஏன்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் இங்கே இருக்கிற என் பொண்டாட்டி. நீங்கள் போய் பார்த்தீங்க, பிடிச்சிருந்தது, என்னை கல்யாணம் பண்ண சொன்னீங்க, நானும் கட்டிக்கிட்டேன். இதில் என்ன ஆயிடுச்சு? ஏதாவது பிரச்சனை வந்ததா? பிரச்சனை பண்ணுறதுக்காக கல்யாணம் பண்ணுறது? ஏன் பையன் ஹரி என்ன சாப்பிடணும், என்ன போட்டுக்கணும், எங்கே படிக்கணும், இது எல்லாத்தையும் நான் தானே முடிவு பண்ணேன். இல்லை அதே மாதிரி அவன் கல்யாணத்தை நான் தான் முடிவு பண்ணணும். என்னப்பா? ஏப்பா இதுவும் ஒரு பெரிய பாயிண்ட் தான். அப்பா இந்த வீட்டில் எத்தனை வகையான பாயிண்ட்டுங்க? எது எப்படியோ டாக்டர் மேனன் நேரில் வந்து கூப்பிட்டுருக்காரு. அந்த பொண்ணோட பிறந்த நாள் விழாவுக்கு எல்லாரும் குழந்தைகளோட போயிட்டு வாங்க. அந்த பொண்ணையும் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும்ல.
எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. ரொம்ப லேட் ஆச்சு நினைக்கிறேன். எல்லாரும் போட்டங்களா? நீ நினைக்கிற மாதிரி பெரியவளா இல்ல. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் மத்தபடி எனக்கு தெரிஞ்ச சொந்தங்கள் மட்டும் தான் வந்திருக்காங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. புறப்படுற நேரத்துல யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க. பாத்துட்டு வந்துருவாங்க. டாக்டர்ட்ட சொல்லிருந்தேன் அன்பு வரணும்னா ரொம்ப நேரம் ஆகும். வேணும்னா காசி ராமேஸ்வரம் கூட போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லிருந்தேன். எனக்கு தெரியாதா? இல்ல இல்ல. எங்க பொண்ண காணோம்? உள்ள இருக்கா? வாங்க வாங்க. வாங்க. யாரும் தெரியுதா? தெரியுது. அடிக்கடி உங்களை பத்திரிக்கையில பாத்திருக்கேன். குடுமா. ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ. நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? சில்வர் ஹில்ஸ். வாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவங்க வந்ததுக்கு காரணம் பிறந்தநாள் மட்டும் கிடையாதுமா, பொண்ணு பார்க்கவும் வந்திருக்காங்க. வாங்க. ஹரி வந்து பாத்துட்டு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுக்கென்ன, அவன் வந்த உடனே வச்சுக்கலாம். எல்லாம் நல்லதே நடக்கும். அமெரிக்கா இல்ல, இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் கல்யாணம் நல்லபடியாவே நடக்கும். அன்பு நம்பி இல்ல விடுறீங்க. ஹலோ. நீயா? எங்க இருந்துடா பேசுற? பாம்பேல இருந்தா? ஏண்டா அப்படின்னா ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. என்னதான் உன் சர்ப்ரைஸ் அப்போ. சரி, உன் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு இங்கே வரும்? அப்போ நான் ஏர்போர்ட்டில் வந்து காத்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. சரி சரி, நான் வச்சிடுறேன். ஹரிய பேசினது? நீ தூங்கலையா? நீ பேசிருக்கலாம்ல அவங்ககிட்ட. இங்கே தானே வரப்போறா? இரு, அப்பாட்ட சொல்லிட்டு. இந்த நடுராத்திரி இல்லையா, அவர் தூங்கட்டுமே, நீங்களும் நிம்மதியா தூங்குங்க. நான் இப்ப படுத்தா அப்புறம். சரி, ஒரு பிளாக் டீ போடு. பிளாக் டீயா? ரெண்டு போட்டேன்னு வெச்சுக்கோங்க, பேசாம படுங்க. சீக்கிரம் எழுப்பிடணும். சரி சரி, எழுப்புறேன், படுங்க, பேசாம தூங்குங்க. Ready to depart.
என்னையா நீ? மன்னிச்சிரு மன்னிச்சிரு. மன்னிச்சிரவா? கண்ணு தெரியல உனக்கு? என்ன அவசரம்? அவசரம்தான், ஒண்ணுக்கு போறேன். போதுமா? அடச்சே, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்படி வெள்ளையும் செல்லியுமாவா? ஹாய் ஹாய். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. ட்ரிப் எப்படி இருந்தது? டேய் ஹரி அண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை ஒன் அண்ட் ஒன்லி பிரதர். அன்புன்னு கூப்பிடுவாங்க. அண்ணன் மட்டும் இல்ல, என் அம்மா, என் கைடு, என் டீச்சர், என் சோல், என்னுடைய எவ்ரிதிங். உங்களை பத்தி ஹரி நிறையவே சொல்லிருக்கான் அண்ணா. இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். பிரான்சிஸ், பிரேம்குமார், சசி, சுரேஷ் எல்லாம் பிசினஸ் பண்றாங்க. அப்போ நாம போலாமா? ஆ போலாம். ஓகே பை. பை டா. ஓகே பை. See you. பை. பை. பை டா. ஓகே பை. அன்பண்ணா, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ட விடவே மாட்டீங்களா? போன மாதிரி பசங்க எல்லாம் ஜீன்ஸ் போடுற மாதிரி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ஒன்றும் ஸ்டைலுக்கு இல்லப்பா. இது போட்ட ஒரு மரியாதை கிடைக்கும் தெரியுமா? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு காலத்துல ஜீன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். எங்க நடந்தது? அப்ப நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல, இப்பதான் இருக்குல்ல. நான் சில ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அன்பண்ணா கேரக்டரை டோட்டலா சேஞ்ச் பண்ண போறேன். எதுக்கு இந்த வேஷமே போதுண்டா? இதுதான் உங்க அண்ணனோட உண்மையான கேரக்டர். இல்ல, நீ இங்கிலாந்துல இருந்து வர்றதுனால நல்லா சிகப்பா வெளுன்னு ஒருவன் எதிர்பார்த்தேன். அப்படி பார்த்தா இத்தனை வருஷம் எங்க ஆண்ட பிரிட்டிஷ்காரன், திரும்பி போகும்போது கருப்பா வைப்போனா? அதுவும் போதும், இங்கிலாந்துக்கு போய் நல்லா பேச கத்துக்கிட்டடா நீ. உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியுமா? அரி, அம்மாவை பார்த்த ஞாபகம் இல்லாத உனக்கு அவளுடைய காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்க முடியல. இது ஒரு வேதனையான விஷயம்தான்ப்பா. உங்க அம்மாவோட ரெண்டு கால்கள் மாதிரி இதோ உன் முன்னாடி நிக்கிறான். இவன் காலை தொட்டு கும்பிடு, அந்த சொர்க்கத்துல இருந்து அவ உன்னை ஆசீர்வதிப்பான். டேய் வேண்டாம் வேண்டாம் அப்பா, காலை பிடிச்சா நான் விழுந்துருவேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. லுக் மிஸ்டர் ஹரி மச்சான், சொல்லுங்க மச்சான். புது பிசினஸ் மேட்டர் எல்லாம் கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணணும் வரேன். என்னது? அதாவது டூரிசம் லீலா குரூப்போட அடுத்த ஸ்டெப் அதுவா தான் இருக்கும். எது? அதாவது ஊருக்கு வெளியில, வெட்ட வெளியில, ஊருக்கு வெளியில உன்னை ஊஞ்சல் கட்டி ஆட்டுவான். ஏற்கனவே என்ன ஸ்லோ மோஷன்ல ஆட்றீங்களே, அவர் பேசுறதெல்லாம் கேட்ட நீ மயங்கி விழுந்துருவ. வா, ஏற்கனவே நீ ரொம்ப கழிச்சு போயிருக்க. மச்சா, டூரிசம்ல விளையாட்டா நினைச்சுக்காதீங்க, அதுல நிறைய வருமானம் இருக்குது. அது போட்டி அதிகமுங்க, அதை சொல்றது கேளுங்க. அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா கண்ணறைய பாத்துட்டேன். எவ்வளவு நாள் ஆச்சு! இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். என்னடா, எதுக்கு அப்படி ஒத்து பாக்குறீங்க? இல்ல, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சேஷ்ட பண்ணுவ பாரு, அத பண்ணியோனி பார்த்தேன். நம்ம ஊர்ல இந்த மர விவசாயம் எல்லாம் இப்ப அவ்வளவு ஃபேமஸ் இல்லையே, இன்னும் அதை ஏன் வச்சிருக்கீங்க? இத ஒண்ணும் லாபத்துக்காக நடத்தலப்பா. இத நம்பி எத்தனையோ ஏழைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வேற வேலையும் தெரியாது. அவ்வளவு சென்டிமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பிசினஸ்னா பிசினஸ் தான், அது லாபத்துலதான் இருக்கணும், லாபத்துல மட்டும்தான் இருக்கணும். இதே ப்ராப்ளம் நம்ம ஹெட் ஆஃபீஸ்லையும் மற்ற நிறுவனங்கள்லையும் இருக்கு. அதே மாதிரி அந்த பஸ் சர்வீஸ்னால எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்படி எல்லாத்தையும் நஷ்டத்துல நடத்திக்கிட்டு இருந்தா எப்படி? எல்லாத்திலயும் ஆளினாலும் சொல்ற கணபதிக்கு இதெல்லாம் தெரியாதா? என்னப்பா? என்னப்பாவா? இதுல உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு தெரியுது. எல்லா இடத்துலயும் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் வேஸ்ட் தான். கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை கரெக்டா யூஸ் பண்ணணும்னா, அப்பதான் யாரும் தப்பான கணக்கு கொடுத்து நம்மளை ஏமாத்த முடியாது. எல்லாத்தையும் சரி பண்ணலாம்டா. இங்கே வா, நான் சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கலாம், உண்மைதான். ஆனா கணபதி சாமிங்கிறவரு நமக்கெல்லாம் அப்பா மாதிரிடா. நம்மளை நேசிக்கிறவங்களையும் நம்ம கிட்ட மரியாதை கொடுக்கறவங்களையும் தூக்கி எறிய நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கிடைக்கிற லாபமே போதும் நினைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? இவங்க பண்ற தப்பு குத்தம் குறை எல்லாம் என் கணக்குல இருக்கு. நீ படிச்சவண்டா கண்ணா, இனிமே நீ தான் எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கணும். நான் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லல, இட்ஸ் ஃபேக்ட், அதான் சொன்னேன். சரி, அதெல்லாம் போட்டு விடு. அப்புறம் இனிமே உன்னை ஒண்டி கட்டையா விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படின்னா? அப்படின்னா இந்த பிசினஸ் சம்பாத்தியம் எல்லாம் உன் தலையில ஏறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க கூட்டு வரதான் நான் வாக்கு கொடுத்துருக்கேன். நீங்க அவ்வளவு சொல்றீங்க, போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? பிடிக்காதோ? எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அவன் பிடிக்கலன்னுட்டா. சும்மா இருக்கீங்களா?
இங்க பாரு அன்பு, நான் ஜோக் அடிக்க ஆரம்பிச்சா உலகமே சிரிக்கும். எப்பவுமே இவர் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாரு. இவளுக்கு இன்னும் ஏன் அருமை தெரியல? அமெரிக்கால இருக்கிறவங்க தமிழ் தெரியலன்னா கூட நான் ஜோக் அடிச்சா அவங்க சிரிப்பாங்க. நான் என் பொண்ண லீலா குரூப்புக்கு குடுக்கறது கூட என் தோல்விய நான் ஒத்துக்கிற மாதிரிதான். தோல்வியா? நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் நடந்தா நான் ஜெயிச்சதா அர்த்தம்னு. அந்த தோல்விதான் என்னோட வெற்றியே. கேக்குறேன் தப்ப நினைக்காதீங்க, தோக்குறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் நாம ஒண்ணு இங்க சண்டை போடுறதுக்கு வரலையே, பொண்ணு பார்க்கத்தானே வந்தோம். அப்படின்னா பொண்ணை கூப்பிடுங்க. தேவதி, இவன் முகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, பிடிக்க மாட்டே உனக்கு. எல்லாரும் டீ எடுத்துங்க. அப்பாக்கு கை நடுங்கறத பார்த்தா அப்பாக்கு தான் பொண்ணு பார்க்க வந்த மாதிரி இருக்கு. அட, உங்க பொண்ணு கூட தமாஸ் பண்றால, என்ன மாதிரி ஜோக் அடிக்கிறா. அண்ணா ஒரு நிமிஷம். ஒருத்தரே விடாம கூப்பிடணும். கால் போன பிறகு இந்த மார்க்கெட் பக்கமே நான் போனது இல்லையடா. நீங்க ஒன்னும் மார்க்கெட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், வேணும்னா மார்க்கெட் எங்கே கொண்டு வந்துருவோம், கல்யாணத்தை திருவிழா மாதிரி நடத்தணும். அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். பாரத் மோட்டார்ஸ். அட என்ன சாமி நீங்க, கொஞ்சம் அமைதியா இருப்பா, கூப்பிடணும். சிவனை விடு, அவங்க அப்பா எனக்கு ஒரு காலத்துல உதவி பண்ணாரு, கூப்பிடணும். எப்பவும் எங்கேயும் அப்பா தப்பா பேசிக்கிட்டு நம்மளையும் தப்பா பேசுற ஒருத்தனை வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. அதை விட 100 ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுங்க, அவங்க நன்றி விசுவாசத்தோட இருப்பாங்க, நமக்கு புண்ணியமும் கிடைக்கும். கரெக்ட். டேய், கல்யாணம் கர்மாதினி வரும்போது இதையெல்லாம் மறந்துடணும், அப்பதான் மனுஷ வாழ்க்கை விருத்தியா இருக்கும். அது சரி. அப்பா நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல, உங்க இஷ்டம். சிவன் வீட்டுல அந்த நல்ல மனுஷி சுசிலா உயிரோட தான் இருக்காங்க. இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கும் போது அவங்கள கூப்பிடலாம், எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவங்கள கூப்பிடணும்ப்பா. எழுதுடா, ஸ்ரீமதி சுசிலா கோபிநாதன், பாரத் மோட்டார்ஸ், போஸ்டல்ல பத்திரிகை அனுப்பு. பயமுறுத்திக்கலாம். அவங்க போன் நம்பர் தான் உன் சித்தப்பா கையில இல்லையே. ஐயோ, அதெல்லாம் வாங்கி வச்சுக்க வேண்டாமா? லண்டன்ல படிச்சு மண்ணில மசாலாவே இல்ல. இந்த 9447607861 தூங்குறதுக்கு முன்னாடி போன் பண்ணுங்க. தேங்க் யூ மேடம். அப்புறம் ராத்திரி பூரா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சரியா? குட் நைட். குட் நைட். போயிட்டு வரட்டா மாப்பிள்ளை? ஹலோ. ஹலோ, நான் ஹரி பேசுறேன். சொல்லுங்க. அது அங்க டென்ஷனா இருந்ததுனால கேட்க முடியல. என்ன பிடிச்சிருக்கா? அது என்ன ஒரு ஊன் கொடுத்தீங்க? பிடிச்சிருக்கு.
உங்களுக்கு? அது கேட்டாதொரு சங்கீதம் கேட்டால் அதில் சந்தோஷம் கேட்காதொரு சங்கீதம் கேட்டால் அதில் சந்தோஷம் கிடையாது அரிய சந்தர்ப்பம் பேர் பேசாமல் நிறைய சந்தோஷம் கேட்காதொரு சங்கீதம் Wish you happy married life. Thank you. Vanakkam. உள்ள போங்க. நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா நல்லா இருக்காரா? அஸ்வதி. ஆ? அப்பாட்ட கூட்டிட்டு போ. வாங்க.
அன்பண்ணா, நாங்க எல்லாம் இருக்கோம், என்ன வேலைனாலும் சொல்லுங்க. உன் செட் அங்க இருக்கு, நீங்க போ. இந்தம்மா இது உனக்கே. வாங்க வாங்க. ஐயோ உட்காருங்க. வருவீங்களான்னு சந்தேகமா இருந்தது. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க, வராம இருக்க முடியுமா? அம்மாவுக்கு சாப்பிட ஏதாவது? சரிப்பா வாங்கம்மா. சரி உட்காருப்பா. வேண்டாம், நான் இப்படியே நிக்கிறேன். ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிடுறேன். இந்த குளத்துல நீங்க இருக்கிறத பாக்கும்போது எப்படியோ உயிரோடாவது இருக்கனே. அன்னைக்கு அந்த வண்டியை என் தலையில ஏத்திருந்தியனா? கட்டையில தலையை செய்து மனுஷன் வாழ முடியுமா? அன்னைக்கு ஏதோ புத்தி கெட்டு போய். பரவாயில்லப்பா, அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதானே. என் பசங்களுக்கும் அவ்வளவுதான் தெரியும். எது எப்படியோ நீ வந்திருக்கியே, எனக்கு அது போதும். ரொம்ப சந்தோஷம். வந்ததுல இருந்து போட்டுக்கினே இருக்க, இன்னும் உனக்கு போதுன்னு தோணலையா? மத்தவங்கள குடிக்கணும்ல, கொஞ்சம் மிச்ச வையா. வாய மூடுங்கடா. நிறுத்துன்னு சொல்றதுக்கு இதென்ன உங்க அப்பா வாங்கி கொடுத்தா? எங்க அப்பனுக்கு அந்த அளவுக்கு வக்கு இல்லையா? என்ன அரி அங்க? என்ன அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க? ஓ அப்படியா, சரி. என்ன பிரச்சனை? இவங்களை எப்படியாவது அனுப்புறீங்களே? அதை நான் பாத்துக்கிறேன். கூட்டத்துல கலந்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா ஒண்ணு, டீசெண்டா எங்கள மாதிரி நடந்துக்கணும். அண்ணனுக்கு ஊத்துடா, ஊத்து ஊத்து ஊத்து. ஓகே ஹரி, நான் கிளம்புறோம். நாங்கெல்லாம் கிளம்புறோம். டேய் சாப்பிட்டு போங்கடா, பெரிய சந்த மாதிரி இருக்கு, ஒரே கசகசப்பா இருக்கு. நமக்குன்னு ஒரு பார்ட்டி வேற இடத்துல வச்சுக்கலாம்டா. வாங்கடா. டேய் வாங்கடா. டேய் நில்லுங்கடா ப்ளீஸ். என்ன என்ன என்னாச்சு? நீங்க போறீங்க? விபத்து ஒண்ணு கண்டுக்காது, நீங்க சாப்பிட்டு போங்க. சாரி, நாங்க வெளியே எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிறோம். வாங்கடா. இல்லை இல்லை, போகாதீங்கடா. ஆஹா, என்ன இவ்வளவு சீக்கிரமா எழுந்து கிச்சனுக்கு வந்துட்டேன்? இங்க சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, எடுபிடிக்கும் ஆள் இருக்காங்க, அதுக்கப்புறம் நானும் இருக்கேன். இப்ப நானும் வந்துட்டேன். வேண்டாம் வேண்டாம், அதுக்குள்ள இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு எல்லாம் அடுப்பு சூடு இதெல்லாம் பழக்கமே இருக்காதுல்ல? ஹாஸ்டல்லயும் வீட்லயும் என் வேலை நானேதான் பாத்துக்குவேன். அதுதான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும்க்கா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? அன்பண்ண தேர்ந்தெடுத்ததுல தப்பே இல்ல. அன்பண்ண எழுந்துட்டாரா? கோழி கூறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருவாரு. வெளியே இருக்காரு. என்கிட்ட கொடுங்க, நான் குடுக்கறேன். அன்பண்ணா டீ கொண்டு வந்திருக்க. நல்லா இருக்கே டீ. இந்த டீ போட்ட கைக்கு வயிறு வளையல தான் போடணும். கைக்கு தானே? அப்ப அக்கா கைக்கு போடுங்க. அதான் இப்படி ருசி மாறிடுச்சு. டீ தூள் மாத்திட்டீங்களோ? ஆமா, இந்த டீ தூள் காட்பாடியில இருந்து வாங்கி வந்தேன். நம்ம காட்பாடியில இருந்து. சரி, உன் புருஷன் என்ன தெரியல?
இல்ல அட சோம்பேறி. சரி அத டீ எங்கட்ட கொடு, நான் போய் குடிச்சு வந்தறேன். பொண்டாட்டி குளிச்சு முடிச்சுட்டு சமையல் கட்டுக்கு போயிட்டா. அப்புறம் உன் உடம்பு கொஞ்சம் குறைக்கணும்டா, காலையில கொஞ்சம் தூரம் ஓடு என்ன. நேத்து உன் மனசு ரொம்ப வருத்தப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். என்னால உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பேச முடியாம போயிடுச்சு. நீ கவலை விடு, அவங்க எல்லாரும் கூப்பிட்டு கூடி சீக்கிரம் ஒரு சாரி சொல்லிடுறேன். எங்க அண்ணன் யாருக்கிட்டயும் சாரி கேட்க தேவையில்லை. நேத்தே நான் உங்களை பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு தாஜ் ஹோட்டல பார்த்து தரேன். போதும்டா, அது போதும். இதத்தான் மூட்டை தூக்குனவனுக்கும் படிச்சவனுக்குள்ள வித்தியாசம்னு சொல்லுவாங்க. நீ ஊர்ல இருந்து வந்தது, நம்மளோட இந்த நட்பு இதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இருந்தாலும் உங்க அப்பா என்ன ஒரு மாதிரிதான் பாக்குறாரு, இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லவர் அவரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இவரையும் கொஞ்சம் கவனிங்கடா. கூப்பிடுறாங்க பாருங்க. மிஸ்ஸ் சோனா, நீங்க சின்ன வயசுல எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க. அதே கண்ணு, அதே கண்ணா, அதே மூக்கு, வயிறு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது, குறைக்கணும். ஐயோ, நான் ஜாகிங் போறேன். அது எனக்கு தெரியும், ஆனா காலம் காத்தால எந்திரிச்சு ஓடோட ஓடும் போது பேசிட்டே ஓடும். இந்த ஃபுட்பால் விளையாடுறாங்களே, அவங்க என்ன பேசிட்டே ஓடுறாங்க? அது அப்படி இல்ல, பேசிட்டு இருக்கும் போது ஓடிடுறாங்கல்ல. உனக்கு ஊஞ்சல் ஆட தெரியுமா? எதுக்கு? ஊருக்கு வெளியில ஒரு 100 ஏக்கர். ஆஹா, இப்படி போனா எங்க இருந்து டூரிஸ்ட் வர்றது? ஓ, ஐ அம் மிஸ்ஸ் சோனா. என்ன மிஸ்ஸ் ஹரி பிரசாத் இங்க ஓரமா நிக்கிறீங்க? இத கொஞ்சம் குடிச்சு பாருங்க. உங்க ஹிஸ்டரியே எனக்கு தெரியும். பேரண்ட்ஸ் அமெரிக்கா, படிச்சது ஊட்டில, ஹஸ்பண்டா கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய பிசினஸ்மேன். என்ன, நான் சொன்னது கரெக்டானே? வா, என்னோட சேர்த்து இத கொஞ்சம் குடி. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. ஓ, நான் சொல்லி தரேன், இப்படிதான் பழகிக்கணும். என்ன இது இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? நான் என்ன சொன்ன, கொஞ்சம் குடிங்க தானே சொன்னேன். எப்படி நடந்துக்கணும் கொஞ்சமாவது தெரியுதா உங்களுக்கு? ப்ளடி நான்சென்ஸ், பாட்டில எப்படி அடி பிகேவ் பண்றது? ஏய், ஏன் சத்தம் போடுற? பப்ளிக் முன்னாடி கொஞ்சம் அமைதியா இல்ல. சிகன், இதெல்லாம் ஆரம்பத்துல சரி பண்ணணும், இல்லனா சரி பண்ண முடியாது. வேண்டாம்னு சொன்னா போதாது, அதுக்கு தட்டி விடணுமா? உனக்கு தெரியுமா, இவர் மட்டும் ஒண்ணும் குறைஞ்சவர் கிடையாது. கல்யாணம் ஆகி முதல் வாரத்துல இல்லடி, நாம போட்ட முதல் சண்டை. ஐயே, ஒரு வாரமா? 3வது நாள் கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தோம். தெரியாம நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தது தாமா ஆரம்பிச்சிட்டேன். ஒரே அழுகுதான், கண்ணீரால ரூமே ரொம்ப பாத்துக்க. என்ன பண்றது, 1.5 மணி நேரம் சமாதானம் பண்ண பாத்துக்க. கடைசியில கைய கொஞ்சம் லேசா தூக்கினேன். நமக்கு தெரிஞ்சதுல அது மட்டும் தானே, அடிக்கல, சும்மா ஓங்கன அவ்வளவுதான். அதோட அடங்கிட்டான். பரஸ்பரம் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த தாம்பத்தியங்கிறது புரிஞ்சுக்க முடியாத ஒரு பந்தம். ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்க, அதை விட சக்தி வாய்ந்த ஒரு பந்தம் இந்த உலகத்திலே கிடையாது. இது பாருமா, எந்த சின்ன விஷயத்தையும் பெருசாக்க கூடாது, பெரிய விஷயத்தையும் ரொம்ப பெருசுப்படுத்தாம. இதெல்லாம் எதுக்கு, சின்ன விஷயம் தானே, அது தூக்கி போடும்போது நிஜமாவே நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். இல்லைன்னா குடும்பங்கள் பிரிஞ்சு போயிடும். இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது, நான் சொல்றத நம்பு. அப்புறம் ஒரு விஷயம், எப்பவும் ஜோக் அடிக்கிற உங்க அப்பா கிட்ட ஜோக்கு கூட இந்த விஷயத்த சொல்லிட்டாத. சரி, இப்ப நாம என்ன பண்ணணும்? நம்ம போய் சாமி கும்பிடலாம், வாங்க. அவ்வளவுதானா? நம்ம ஊர் ஆளுங்க எல்லாம் அடுத்த வீட்டுல என்ன இருக்கோ அது நமக்கு வேணும்னு நினைப்பாங்க. அதை எப்படியாவது சம்பாதிச்சாகணும். பாங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, எதை வித்தாவது போட்டிக்கு வாங்கி செலவு பண்ணுவாங்க. சொசைட்டியோட இந்த சைக்காலஜியை நம்ம டெவலப் பண்ணணும்.
அதான் பிசினஸ். தவணை முறையில கொடுத்தா எவ்வளவு விலையா இருந்தாலும் எதை வேணாலும் வாங்க தயாரா இருக்கிற அந்த மக்கள் கிட்ட நம்ம கார்களை அவங்க கிட்ட விற்கணும். நாம செவலட் கார் கம்பெனியோட டீலர்ஷிப்பை இப்ப எடுத்திருக்கோம். புதிய செட்டப்புக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கிற சுறுசுறுப்பான ஸ்டாஃப்ஸ்களை நாம அப்பாயிண்ட் பண்ணனும். மிஸ்டர் கணபதி, நீங்க கோட் பண்ண லெட்டர் கொடுங்க. இந்தா. அதாவது மேற்கண்ட நிறுவனத்திற்கு கீழ்கண்ட பதவிகளுக்கு. எழுத படிக்க தெரியாதவன் எழுதுன மாதிரி இருக்கு இந்த லெட்டர். If you don't mind, நான் ரெடி பண்ணி தரேன் சார். குட். மிஸ்டர் கணபதி, ஆண்டனி தான் புதிய ஆபீஸ் மேனேஜர். இப்ப புரிஞ்சிருக்கணுமே உங்களுக்கு? நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதுக்காக நீங்க சும்மா இருக்க வேண்டாம். இந்த ஆபீஸ்ல மத்த விஷயங்களை நீங்க பாத்துக்குங்க. வயசு, காலமாற்றம், இது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை தான். எனிவே, தேங்க்யூ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். See you. ஓகே, நீங்க போலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். ஓ, வேணி வசந்தன். மிஸ் வேணி வசந்தன். Take your seat. Thank you. So, மும்பையில் இருக்கிற ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிருக்கீங்க? Yes, sir. Well, உங்க பழைய கம்பெனியை விட லீலா குரூப் உங்களுக்கு பெட்டரா என்ன கொடுக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? இங்க என்னோட அட்ராக்ஷன் சாலரி மட்டும் இல்ல சார். படுத்த படுக்கையான எங்க அம்மாவும், விடோ ஆன எங்க அண்ணியும், உங்க பசங்களும், அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆதரவு நான் மட்டும்தான். இங்க இருந்தேன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது பொள்ளாச்சியில இருக்கிற என் குடும்பத்தை போய் பாத்துட்டு வர்றேன். அது மட்டும் இல்ல, லீலா குரூப்போட இமேஜ் பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். வெல், உங்க பயோடேட்டா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. உங்களை என் பிஏவா அப்பாயிண்ட் பண்றேன். Thank you sir. Thank you so much. You welcome. ரொம்ப டிராபிக் அன்பு. அன்பு தம்பி, எப்படி இருக்க? அன்பு ராகவன் சார். ஹலோ. குட் மார்னிங். சாரி சார், ரொம்ப பிஸியா இருக்காரு. நீங்க அப்பா அம்மா கூப்பிடுங்க. தேங்க்யூ சார். துபாயில இருந்து யாசப் கால் பண்ணியிருந்தாரு, அப்புறமா கூப்பிட சொல்லிட்டேன். தட்ஸ் ஃபைன். அப்புறம் வேணி மினிஸ்டர் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ண ஆன் தி வே சொன்னாரு. தேங்க் யூ. கேரி ஆன். ஓகே சார். ஏய், நல்ல செக்ரட்டரி, நல்ல சுறுசுறுப்பா இருக்காளே. வெரி ஸ்மார்ட். தேங்க் யூ. குட் மார்னிங் சார். ஐ அம் வேணி, ஹரி சரோட பிஏ. உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ. யா, டெல் மீ. கொஞ்சம் மாலை குடு மச்சான். அந்த பொக்கை குடுங்க. அதுதான் விளக்கு, கொஞ்சம் கொளுத்துங்க. ப்ளீஸ் சார். அட, போட்டோ விடுங்க. நண்பர்களே, இந்த நிறுவனம் நல்லபடியா வளர நான் மனமார வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். பக்கத்து ஊர்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் இப்பயே கிளம்பி ஆகணும். போற வழியில அப்பா பாத்துட்டு போறேன். சரி, ஓகே, வர. சோ ஸ்வீட்ஸ். ஐயோ வேண்டாமா, சுகர் தானே. நிஜமா மந்திரி வருவார் நான் எதிர்பார்க்கவே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், ராவ் காலத்துக்கு முன்னாடி கீ கொடுக்கணும். நீங்க வந்து அண்ணா, அடுத்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணனும். சரி, நடக்கட்டும். முதல்ல நீங்க தான் கொடுக்கணும். அத உங்க கையில தான் கொடுக்கணும்.
என்ன சாமி அவ்வளவு புண்ணியம் பண்ண கையா இது? என்ன பாசம் பாருங்க. சிவன் தான் முதல் வண்டியை வாங்கியிருக்கிறது. சிவனா? என்னடா அது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஏதோ விழாவுக்கு வந்தா போனா, அதோட விட்டுருவோம். பத்திரிகையில விளம்பரத்தை பார்த்து முதல்ல புக்கிங் பண்ணது பாரத் மோட்டார்ஸ் தான், இப்ப ஒண்ணும் மாத்த முடியாது. அது அவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னா சாவியை நீங்களே கொடுத்துக்கோங்க, என்ன விட்டுருங்க. நான் போறேன். ஐயோ ப்ளீஸ், நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? நாம புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம், அது நல்லா முன்னேற்றம் அடையணும். உங்க கையால தான் நீங்க கீயை கொடுத்தாகணும். அரிய ஆசைப்படுறான்ல, அவன் மனசை புண்படுத்தாதீங்க. முதல் வாகனத்தோட சாவிய பாரத் மோட்டார்ஸ் எம்டி மிஸ்டர் சிவன் அவர்களுக்கு லீலா குரூப்ஸ் எம்டி அன்பு அவர்களிடமிருந்து வாங்குவார். இனிமேலாவது உன்னோட வாழ்க்கை நல்ல பாதையில் போட்டோம். நீங்க போங்க. ஒரு எறும்பு கடிச்சு யானை செத்து போச்சான், உடனே யானை கூட்டம் கோர்ட்டுக்கு போச்சான். என்னடா சிரிக்க மாட்டேங்கிற? நான் ஏதாவது சொன்ன கொஞ்சம் சிரியா அன்பு கண்ணா? நீங்க சொல்ற ஜோக்கெல்லாம் கேட்டு சிரிக்கிற நிலைமை. ஓஹோ கணபதி, உன் பையில இருந்து ரெண்டு ஜோக் எடுத்து கையில கொடு, அப்புறம் நான் திருப்பி கொடுத்துடுறேன். என் மகனை நான் இப்ப சிரிக்க வைக்கணும். சின்ன முதலாளி, காரியவாரி, நீயும் கொஞ்சம் அங்க வாப்பா. இதோ உன் அண்ணன் நிக்கிறத பாத்தியா? அவன் உயரத்துக்கு இருக்கிற ஒரு ரயில் பெட்டியை முழுங்கின மாதிரி ஒரு ரேஞ்சில நிக்கிறான் பாரு. சிவன் தான் பிரச்சனை. ஏன்னா இப்படி பண்றீங்க? நாம விக்கிற பொருளை யாரு வாங்க வராங்கிறத நாமையே பாக்கணும். அவரு தான் வண்டியை முதல்ல புக் பண்ணவரு, அப்ப முன்னுரிமையை நாம அவருக்கு தானே கொடுத்தாகணும். அதுக்கு நான் ஒண்ணு சொல்லலையே, அவன் புக் பண்ணா அவருக்கு தான் கொடுக்கணும். மறக்கிறதும் மன்னிக்கிறதும் நம்மளால முடிஞ்சதுதான், மனசுதான் காரணம். ஒன்னால முடியல. என்னடா சொல்ற? சரிதான், விரோதியா இருந்தாலும் நாம மன்னிச்சு நண்பனா பாவிக்கணும். சிவன் மனம் தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்தான். மனம் திருந்தி வர்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒண்ணு தமாஷ் பண்ணுவீங்க, இல்ல வேதாந்த பேசுவீங்க, என்னமோ நீங்க சொன்ன விரோதம் எல்லாம் என் மனசுல இல்ல. இந்த பாரு, அன்பு மனச நோகடிக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் நீ பண்ணாத, எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க, ஒற்றுமையா இருந்து பண்ணுங்க. போ. என் பையனுக்கு எந்த விரோதிகளாலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. விஷப்பல்ல புடிக்கிட்டா எந்த பாம்புமே கழுத்துல சுத்திட்டு நடக்கலாம். என்ன பாயிண்ட்? எதுக்கு அப்படி ஒத்து பாக்குறீங்க? இல்ல, எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஷேட்ட பண்ணுவே, அத பண்ணியோன்னு பார்த்தேன். அது இப்ப இல்ல. இல்ல, நான் அதை இப்ப பாக்கணும். நான் பாக்கணும். சாமி, சாயந்தரம் 5 மணிக்கு தான் மார்க்கெட்டு, நான் வந்துடுறேன். சரி. என்ன? இந்த மாசம் சம்பளத்தை அட்வான்ஸா கேட்டிருந்தேன், பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். அதுக்கு பணம் கிடைக்கல, அட்வான்ஸ் கொடுக்கறத நிறுத்திட்டீங்கன்னு சொல்றாங்க. நீங்க அப்படி சொன்னீங்களே. நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன்? என்னைக்கோ நீங்க வரும்போது வந்துட்டு போறேன், அவ்வளவுதான். மேனேஜர் ஆண்டனி சொல்லியிருப்பாரு. இவரு இவருடைய சம்பளத்தை அட்வான்ஸா கேட்டாரம், ஏன் கொடுக்கல? லீலா டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோட அக்கவுண்ட்ஸும், லீலா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட அக்கவுண்ட்ஸும், லீலா டிம்பர்ஸ். லீலா லீலான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, அது என் அம்மா பேர். சாரி சார், அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு ஆடிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அட்வான்ஸ் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. யார் சொன்னது? ஹரி சார். அப்ப அந்த வேலையை சீக்கிரமா செஞ்சு பிடிங்க சார். இப்படி ஆடிட்டிங் அது இதுன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணி அந்த குழந்தையோட நிலைமை என்ன? பணம் கிடைக்காதனால அந்த குழந்தையோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுச்சுன்னா ஆடிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை சரி பண்ண முடியுமா? ஒரு விஷயம், பல வருஷமா இந்த நிறுவனம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இங்க வேலை செய்யற யாரும் எந்த பிரச்சனையும் சொல்லி என்கிட்ட வந்து நின்னதில்ல, நான் கேட்டதும் இல்ல. இதுன்னு கவர்மெண்ட் ஆபீஸா? எல்லாத்துக்கும் இப்படி லேட் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் போங்க. சாமி, நாராயணுக்கு பணம் கொடுங்க, அது என் கணக்குல எழுது. சரி. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அப்பா சும்மா இருங்க, டென்ஷனா இருக்கமா, சும்மா தொல்லை பண்ணாதீங்க.
உனக்கு என்ன டென்ஷன்? நீங்க ஸ்கூலுக்கு போனா உங்களுக்கு தெரியும். ஏய் இங்க பாரு, ஆளாளுக்கு என்ன டென்ஷன் பண்றாங்க, சீக்கிரம் வந்து என்னன்னு கவனி. உங்க பொண்ணுக்கு எப்ப டென்ஷன் இல்லாம இருந்திருக்கு? எங்கடி அப்பா? அப்பாக்கு எந்த டென்ஷனும் இல்ல, அதனால சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கிட்டாரு. சித்தப்பா சாப்பிட வரீங்களா இல்லையா? சீக்கிரம் சாப்பிடு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்ல. டென்ஷன் ஆகாதீங்கப்பா. நீ வராதனால தான் கல்யாணம் டென்ஷன் ஆயிட்டா. சாப்பிடு. என்னடா உடம்பு சரியில்லையா? இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல ஆத்தோரத்துல உட்காந்து இந்த மீனை வறுத்து வறுத்து கொடுப்பேன். என்ன ஒண்ணு, எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிடுவாங்க, என்ன மட்டும் விட்டுருவாங்க. அன்பண்ணா, நீங்க ஆபீஸ்ல நடந்துகிட்டதா சரியில்லை. என்னடா ஏன் ஸ்டாஃபுங்க முன்னாடி எனக்கு மரியாதை இல்லைன்னா அங்க நான் எதுக்கு? ஏன் ஸ்டாஃப் ஓன் ஸ்டாஃபா? ஏன்டா இப்படி பிரிக்கிற? படிச்சது பிசினஸ், அதுக்காக தானே படிக்க வச்சீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் ஏழைங்க தொழிலாளிங்கன்னு சென்டிமெண்ட் பேசுறீங்க, அதை அவங்க நல்லா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நிறுவனத்துல வேலை பாக்குற தொழிலாளிகள்லாம் அப்படி இல்லடா, இருந்திருந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு தான் போராட்டம் பண்றதும் ஸ்ட்ரைக் பண்றதும். சாப்பிடாம ஆபீஸ்ல நடந்த சின்ன விஷயத்துக்காக அன்பண்ணன் கிட்ட ஏன் இப்படி நடந்துகிட்டீங்க? என்ன தெரியும் உனக்கு? நீ பேசுற இது சின்ன விஷயமா? விஷயம் எவ்வளவு சீரியஸ்னு அனுபவிக்கிற எனக்கு தெரியும். இது பிசினஸ், குழந்தைங்க விளையாட்டு இல்ல. பின்ன எதுக்காக இங்கிலாந்து போய் இவ்வளவு தூரம் படிச்சிட்டு வந்தேன்? கொஞ்சம் மெதுவா. அன்பண்ண கண் கலங்கி போயிட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் அன்பண்ண அன்பண்ண. ஸ்டாஃபுங்களும் அப்படித்தான், என்ன மதிக்கிறதே இல்ல. உனக்கு அப்படித்தானே? மத்தவங்க முன்னாடி என்ன கெட்டவனாக்கிட்டு யாரும் கைத்தட்டல் வாங்க நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த விஷயத்தினால உனக்கும் ரேவதிக்கு மத்தியில எந்த பிரச்சனையும் வர வேண்டாம்ப்பா. நான் என் பொண்டாட்டிகிட்ட மனசு திறந்து பேசினேன், இங்க அதுக்கும் அனுமதி இல்லையோ? நீ பாரு, ஆபீஸ்ல ஏதோ நடந்து போச்சு. நீ படிச்சவன் தானே, உனக்கு புரியாதா? இந்த அண்ணன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க, அதை அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க முடியாது. அதை மாத்திடுறேன். படிச்ச படிப்புக்கு மரியாதை இருக்கணும், ஆனா அதை பத்தி அவங்களுக்கு தெரியல. உனக்கு கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். உன் மரியாதையை கெடுக்கவோ உன்னை ஒரு கெட்டவனா அவங்களுக்கு காட்டவோ இந்த அண்ணன் ஆசைப்படுவான்னு நினைக்கிறியா? அப்புறம் நீ சொன்னதுல ஒரு தந்திரம்னு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு மத்தவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன சொல்றாங்க செய்யறாங்கிறதெல்லாம் மறந்து அதை யாருக்கும் வெளிக்காட்டாம மனசுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறேன். அது இந்த அண்ணனோட ஒரு தந்திரம் தான்டா, என் வாழ்க்கையோட ஆரம்ப கால தந்திரம். அது நீ படிச்ச எம்பிஏல இருக்காதுரா. அந்த தந்திரம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, பிசினஸ் இல்லை, குடும்பம் இல்லை, உறவுகள் இல்லை. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டா இந்த உலகமே இல்லை. எல்லாத்தையும் மறந்துறேன். நாளைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல? என்னத்த சொல்றது, என்னுடைய முட்டாள்தனத்தினால ஏதோ பிரச்சனைகள். சரி சரி, நீ போய் படுத்துக்க போ. கரும்பு வாங்க கரூருக்கு போனேன். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுல இனிப்பு இல்லைன்னு தெரிஞ்சது. மற்ற இடங்களை விட எங்க காருக்கு நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கு, அது கம்பெனி வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். இதுக்கு காரணம் நம்ம கம்பெனி மட்டும் இல்ல சார், உங்க எஃபிஷியன்சி, பிரில்லியன்சி அண்ட் டெடிகேஷன். தேங்க்ஸ். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் சார். எஸ். நாளைக்கு எங்களுக்கு ஹாஸ்டல் டே, உங்களுக்கு ப்ரோக்ராம் எதுவும் இல்லனா சீஃப் கெஸ்டா வர முடியுமா? ஐயோ சாரி, கூட்டத்துக்கு நடுவுல நிக்கிறது பேசுறது இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. நாளைக்கு நமக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, நீயும் அதுல கலந்துக்கணும். ஷூர் சார். குட். ஹலோ, இந்த பக்கம் வந்த அப்படியே பாத்துட்டு போலான்னு. ஆல்வேஸ் வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் கிளம்பட்டுமா? ப்ளீஸ். நல்லா இருக்கீங்களா? ஃபைன் சார். என்ன ஹரி, பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல. நான் என் பிஸ்னஸை நினச்சி பார்க்குறேன். லீலா குரூப்பை ஒரு காலத்தில் பகையாக நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன். காலம் கடந்த பிறகுதான் அது தப்புனே தோணுச்சு. ஒரு ஆலமரத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன செடியோட தேவையில்லாத பகை. நானும் பிசினஸ்ல முன்னேற நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு அட்வைஸும் ஹெல்ப்பும் கண்டிப்பா தேவை.
நிறைய பிளான்ஸ் எல்லாம் என் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க ஹெல்ப் தேவை. அட என்ன இது, உங்க கூட நான் இருக்க சிவன். போதும், இது போதும் எனக்கு. அப்போ நான் கிளம்புறேன், மறுபடியும் சந்திப்போம். ஓகே பை பை. கம் ஆன். பேக் இங்கே வச்சுட்டு சூட்கேஸ் உள்ள வச்சுருக்கேன். ஓகே சார். ம், ஒரு லாங் ஜேர்னிக்கு நடுவில் ஒரு ஷார்ட் பிரேக் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க, சில முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். ம், ஓகே சார். Yes, come in. Wow, இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you, sir. இந்த மாதிரி நேரத்துல கூட என்ன சாருன்னு சொல்லி கூப்பிடுமா என்ன? Okay, Hari. Please. பொதுவா மனுஷங்களோட இயல்பு சின்ன சின்ன திருட்டுத்தனமும் குறும்புத்தனமும் நிச்சயமா இருக்கும். எதையும் மறைக்க விரும்பல. மைசூருக்குன்னு சொல்லிட்டு வந்த அந்த பிசினஸ் டூர் உன்னோட நான் ஸ்பெண்ட் பண்ணு நினைச்ச அந்த நிமிஷங்களுக்காகத்தான். என்ன, நான் ஏமாத்திட்டேன்னு தோணுதா? எல்லாம் உங்க இஷ்டம் சார், எனக்கு இது டியூட்டி. பட்டும் படாத இந்த பதில் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது இருக்கட்டும், கல்யாணத்தை பத்தி உங்க என்ன என்னன்னு சொல்ல முடியுமா வேணி? சாரி சார். நோ ப்ராப்ளம். ஹாய் தீபக், ஹவ் ஆர் யூ? ஃபைன். எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும். சாரி, யார்கிட்டயா சர்ச்சஸ் பண்ண பாரு, நான் ஒன் வீக் கழிச்சு கொண்டு வந்து குடுக்கறேன். அப்படியா, ஃபைன். ஒரு வாரம் தானே, தங்குற இடம்ல நான் பாத்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத. ஓகேவா, பாய். என்னோட ஃப்ரெண்ட் தீபக், ரொம்ப டிஃப்ரெண்டான டைப். எங்க இருந்து பேசுறாரு? கோவால இருந்து. எம்சிஏல நேஷனல் ரேங்க் ஹோல்டர், ஆனா ஒரு கம்பெனிலயும் 6 மாசத்துக்கு மேல வேலையே செய்ய மாட்டான். எல்லா இடத்துலயும் கோவப்பட்டு வந்துடுவான். பாக்கெட் காலியாச்சுமே எனக்கு ஃபோன் பண்ணுவான், ஆனா கரெக்டா திருப்பி கொடுத்துடுவான். அடுத்த வாரம் இங்க வரானா? ஓ, நான் நிச்சயமா அவரை சந்திக்கிறேன். என்ன, கண்டிப்பா. வெல், நீங்க விரும்பினா கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிடலாமா? ஜஸ்ட் ஃபார் மீ. ரொம்ப தேங்க்ஸ். மனப்பொருத்த இல்லாத ரெண்டு பேர், நரகந்தான் அந்த வாழ்க்கை. ப்ளீஸ். தேங்க்ஸ். வேலைக்காரி மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்யறா, அதுவா முக்கியம்? அவகிட்ட மனசு திறந்து பேசுறதுக்கு இது வரைக்கும் என்னால முடியல. என்ன மதிக்கிறதே இல்ல. எல்லா ஆண்களின் வெற்றிக்கு பின்னாடி தான் மனைவி இருக்கணும்னு நினைப்பாங்க. தப்பா நினைக்க கூடாது. என்னுடைய பிசினஸ்லயும் என்னுடைய வாழ்க்கையிலயும் வேணியால வர முடியுமா? உங்க பதில் எதுவா இருந்தாலும் சரி, ஆனா நீங்க வேணும், நீங்க எனக்கு வேணும். எனக்கு வந்து இது போதும் எனக்கு. கல்யாணி, ஐயோ, இங்கே தூங்கிட்டாளா? ஏ, எழுந்து. அவ இங்கே தூங்கட்டும்க்கா. உனக்கு தனியா தூங்க பயமா இருக்கா? இங்க பாருப்பா, ஒரு காலத்துல இவ உன்னை விட மோசமா இருந்தா. இன்னைக்கு அப்பா இருக்காரு, நான் இருக்கேன், இவ இருக்கா, பசங்க எல்லாரும் இருக்கோம். அன்னைக்கெல்லாம் அப்பா ஒரு மூலையில, நான் ஒரு மூலையில, இந்த பெரிய வீட்டுல இவ மட்டும் தனியா இருப்பா. பயந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாப்பா. பிசினஸ் பண்றவங்க எப்பவுமே வீட்லயே இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுமா? நான் அதை பத்தி வருத்தப்படலண்ணா. முகத்திலே தெரியுது பெரிய தைரியசாலி. இன்னையில இருந்து அறி இல்லாத நேரத்துல எல்லாம் நீ இவளுக்கு துணையா இருக்க. அப்புறம் அமெரிக்கா வந்து அவங்க அப்பா பேசும்போதெல்லாம் சொல்லுவா, என்ன யாரும் கவனிக்கல கண்டுக்கலன்னு. இன்னைக்கு நீ இங்கே படுத்து. அதெல்லாம் வேண்டாம்ணா, இவ இருந்தாலே போதும். சரி, உன் இஷ்டம், கொஞ்ச நேரம் பேசிட்டு. அக்கா, இத பாத்தீங்களா, அவர் மைசூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. ஓ, ரொம்ப நல்லா இருக்கு.
சூப்பர் செலக்ஷன். போங்கக்கா, எனக்கு இந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் பிடிக்கல. உங்களை மாதிரி சேரி கட்டதான் ஆசையா இருக்கு. ஆனா அவர் வற்புறுத்தி சொல்லும் போது வேற வழி இல்லாம போட்டுக்கிட்டேன். அப்படிதான் இருக்கணுமா? கட்டின புருஷன் கால் அடியிலதான் நம்ம சொர்க்கம் இருக்கு. அவங்களோட விருப்பம் தான் நம்ம விருப்பம். அரி வந்த பிறகு அன்போட பாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமா, அதோட மங்களாபுரத்து கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்த அன்புவால பாத்துக்க முடியுது. இனிமே நான் கண்ணை மூடினாலும் சந்தோஷமா கண்ணை மூடுவேன். என்ன இப்படி பேசுறீங்க? நம்ம குடும்பத்துக்கு வர்ற பொண்ணை ஆதரிக்கிறது தான் நம்ம குடும்ப பண்பாடு. ஒரு பழமொழி கூட இருக்காது. என்னது தலை ரெண்டா இருந்தாலும் மூளை போதும் போதும் நிறுத்து. இந்த மாதிரி பழமொழி சொல்றதுல உனக்கு ரொம்ப சந்தோஷம் கேட்டீங்கன்னு தானே சொன்னேன். ஆமா ஆமா. எனக்கு முதல்ல என்ன விஷயத்தை சொல்லு. இந்த பொட்டியை தொடர்ந்து பாருங்க, அப்புறம் நான் ஏன் அழறேன் புரியும். சரி, அதை தர. மாமா, பொட்டியில ஒண்ணும் இல்லீங்க. ஒண்ணு இல்லனா அந்த பெட்டி எதுக்கு? வெட்டியா? பெட்டின்னு கேட்டாரு. இவனுக்கு மட்டும் அசரீர் தெரிஞ்சுச்சா? அசரீரியா? தர தர, உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடிக்கடி வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. நேத்து நம்ம டிரைவர் வேலாயுதம் போன் பண்ணி சொல்றான், இவர் கண்ட கண்ட பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்காராம். இது ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்குப்பா. இந்த மனுஷனை நம்பி நம்ம ஏமாந்து போயிட்டோம். விவாதம் பண்ணி கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு பண்பாட்டோட அடையாளம். புரியலையே? சொல்றேன், இது நம்ம ரெசார்ட்ல இருக்கிற ஊஞ்சல்கள்ல வெள்ளக்காரங்க முன்னாடி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கான வேஷம். பாத்தீங்களா, இதுதான் இதனோட சிறப்பம்சம். கதகளி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஓகே, மோகினி ஆட்டம் பாக்கணும்னா ஒண்ணு இல்ல, இத போட்டா போது. இதென்னு தெரியுமா, காபரே பாக்கணும்னா சூப்பரா பாக்கலாம். என் பேரு ராதா. என்னப்பா உடம்பு எதை இதுவரைக்கும் தொல்ல கொடுக்கலையே? இதுவரைக்கும் இல்லப்பா. கணபதி, நான் தான், நானே தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் இந்த காமெடி பீஸ வீட்டுக்குள்ள கொண்டு வந்தேன். ஏன் தப்பு தான். உங்க நல்ல நேரம் அன்பு மங்களாபுரம் போயிருக்கான். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க, குடும்ப வாழ்க்கைங்கிறது தப்பான வார்த்தை பேசுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் இல்ல, அது மனசார இருக்கணும், உண்மையாகவும் இருக்கணும். அன்பும் உண்மையும் இல்லாத குடும்ப வாழ்க்கையில இந்த உலகத்தையே வாங்கி என்னடா பிரயோஜனம்? பொண்டாட்டி புருஷனை சந்தேகப்படுறது, புருஷன் பொண்டாட்டியை ஏமாத்துறது, இது நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க செய்ய மாட்டாங்க. என்னைக்கு உங்களால ஒற்றுமையா வாழ முடியுமோ அன்னைக்கு என் முன்னால வந்து நின்னா போதும். சரிங்க, பசங்க கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டா. மாமா சொன்னது கேட்டி இல்ல, அதாண்டி குடும்ப வாழ்க்கையோட ஒரு பெரிய பாயிண்ட். இது நம்முடைய சொர்க்கத்தோட சாவி. என்ன பிடிச்சிருக்க அந்த வீடு? இதுக்கெல்லாம் எனக்கு அருகதை இருக்கான்ற பயம் தான் இருக்கு. Wow, it's so wonderful. Fantastic. Nice. Thank you.
நம்ம சொர்க்கவாசல் திறந்த அன்னைக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா? ஒரு புது பிசினஸ் பத்தி. நம்ம லீலா காலனியை டெமாலிஷ் பண்ணி அங்க ஒரு புது நகரத்தை உருவாக்க போறோம். ஐ மீன் அபார்ட்மெண்ட்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஒரு மினி தியேட்டர், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. வெல், ஒரு அழகான நகரமா உருவாக்க போறோம். வாவ், உனக்கு ஓகேயா? நீங்க முடிவெடுத்தா அது கண்டிப்பா தப்பாகாது. பாரத் மோட்டார் சிவன் தான் இந்த ப்ராஜெக்ட் ஐடியா கொடுத்தது. அவரும் இதுல ஒரு பார்ட்னர். சிவனா? அந்த ஆள ஒரு பிசினஸ் பார்ட்னரா நம்ப முடியுமா? பிசினஸ்ல நம்பிக்கை இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு அன்பண்ணா. ரெண்டே ரெண்டு இஷ்யூ தான் வரும். ஒன்னு சிவனோட பார்ட்னர்ஷிப், இன்னொன்னு காலனியை காலி பண்றது. சார், கிட்டத்தட்ட நமக்கு 75% வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. மிச்ச 25% சீக்கிரமா முடிச்சிடலாம் சார். ஹலோ, என்ன சாமி? என்ன முடிச்சு தர்றாங்க? ஓஹோ, அவ சிவன் புத்திய காமிச்சிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச இந்த இடத்துல எங்க அம்மா பேர்ல இருக்கிற இந்த நிலத்துல தான் நீங்க இருக்கணும், இருந்தாகணும். நான் விளையாட்டு ஆரம்பிச்சிட்டேன், நீங்களும் பாத்துட்டே இருங்க. என் மரத்திலயும் பூ பூக்கும், காய் காய்க்கும். ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு உடைச்சு கஞ்சி குடிக்கிற ஏழைங்க கிட்ட அவன் வீரத்தை கட்ட பாக்குற, அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என் பணத்தை வச்சு அங்க என்ன கெட்டணும் கெட்ட கூடாதுன்னு முடிவு பண்ண நீ யாரு? உங்க அம்மாவே எங்க நின்னாலும் அவங்க மேல வண்டி ஏத்தி சாம்ராஜ்யத்தை ஆரம்பிப்பேன். லீலா குரூப் அங்கதான் இருக்கா? நீ தூக்கி வளர்த்திய அரும தம்பி அவன் வீட்டுல இருப்ப, அவன் போய் கேட்டுக்க. நாங்க ஆரம்பிக்க போற பிசினஸ்ல என்னோட பார்ட்னர் யார் தெரியுமா? உன் தம்பி ஹரி. லீலா காலனி அங்க இருக்கிறமா வேண்டாமான்னு லீலாவோட பசங்களே முடிவு பண்ணிக்கோங்க. போங்க. ஏய் போட. ஹரி, என்ன? இல்லப்பா ஹரி. ஏன் அவனே அடிக்க போறியா? அது அது வேண்டாம். நட்போட வந்த ஒருத்தனை மறுபடியும் விரோதி ஆகிட்டான், அவ்வளவு வெறித்தனமா உனக்கு?
காலையில் இருக்கவங்க உன் பேச்சாவ கேக்குறாங்க. அப்படி இல்லையே, சிவனா அறியா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க உன் ஆளுங்க, நீ சொன்னாதான் அவங்க போவாங்க. அதை நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. அடிதடி கலட்டாணி பண்ணிக்கிட்டு மறுபடி சண்டைக்கார அன்பா மாறியடா. ஊருக்காரங்க போனு பத்திரிகைக்காரங்க போனு அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது நீயே சொல்லு. லீலா குரூப்போட அண்ணன் தம்பிங்க அடிதடியில்தான் பிரிஞ்சாங்கன்னு கேட்டுட்டு தான் நான் சாகணுமாடா. தேவையாடா எனக்கு? இல்லப்பா, சிவன் கூட நம்ம அறியா இருக்கான்னு தெரியாம. தெரியாதப்பா, உனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய தெரியறதில்ல. சில நேரங்கள்ல உனக்கே ஒண்ணு தெரியறதில்ல. காலம் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாற கத்துக்கணும்ப்பா. அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி. எனக்கும் உனக்கும் படிப்பறிவு கிடையாது, ஆனா குறைகள் இருக்கு. அறிவு விவரம் தெரிஞ்சவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போகும்போது அதுக்கு தடையா நாம இருக்க கூடாது. புரியுதா உனக்கு? உங்க மனசை நான் வேதனைப்படுத்திருந்தா மன்னிச்சிருக்கேன். ஏய், என்னடி இது? ஏன் அழற? வேற யாரு திட்டுனா? எங்க அப்பா தானே. அழற. சின்ன வயசுல கடலை பார்க்கணும் அலையை பார்க்கணும்னு சொல்லுவான். கூட்டிட்டு போவேன். அங்க போனதும் அது பத்தாது, லைட் ஹவுஸ் மேல யாருன்னு சொல்லுவான். ஆனா இப்போ அந்த கடலையும் தாண்டி உலகமெல்லாம் சுத்தி வந்துட்டான். ஆனா இந்த பாழா போன மனசால அதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. அவன் என்ன குழந்தை நினைச்சேன். அவன் வளர்ந்துட்டான், ரொம்ப வளர்ந்துட்டான். நான் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வளர்ச்சி. என்னை விட வளர்ந்துட்டான். நான் தான் தெரிஞ்சுக்கல. லீலா குரு அதனுடைய வளர்ச்சி, அது ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்கு. ஆனா இந்த அன்போட உலகம் சின்னதாகி சின்னதாகி நீயும் நம்ம பசங்களும் மட்டும்தான்மா. எனக்கு தெரியல, உன் புருஷனுக்கு ஒன்றும் தெரியல. யாரும் புரிஞ்சுக்கல. எனக்கு தெரியும், உங்க மனசு எனக்கு தெரியும். Stop! Come on, look! And right, straight, okay. Hi. Wow. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வா. நல்ல ஸ்மார்ட் ஆயிட்டே போற. தீபக். ஹ? ஹே பாஸ். ஹாய் பாஸ். ஹாய். ஐ அம் தீபக். பாஸ் ஒரு சின்ன விளையாட்டு. போலீஸ் கையை காமிச்சாங்க, நான் நிறுத்தாம வந்துட்டேன். நிறுத்தினா பிரச்சனை, ஏன்னா லைசன்ஸ் இல்லை. வாழ்க்கையில எதுக்குமே லைசன்ஸ் இல்லாதவண்டா. இல்லை
என்ன வேணி? சாரி பாஸ், அதை நீங்க டீல் பண்ண வேண்டியதா இருக்கும். டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். அப்ப கிராஷ் லேண்டிங்கா? எப்பவுமே நீ இப்படிதான். வா. இப்படி குண்டாயிட்ட? சாரா, சாரிங்க. என் ஃப்ரெண்ட் இங்க தங்குற விஷயமா? இந்த பைக்ல வந்தது அவர்தான். From Goa. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காரு. அவங்கிட்ட லைசன்ஸ் இல்ல, அதான் நிறுத்தாம வந்துட்டான். நினைச்சேன் போலீஸ் வண்டியோட கண்ணாடி உடைச்சிருக்காரு, ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. தெரியும், அதுல எவ்வளவு நஷ்டாச்சுன்னு சொல்லுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். பிரச்சனை எதுவும் வேண்டாம். உங்களை என் ஸ்டாஃப் வந்து பாப்பான். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. உனக்கு ஒரு நல்ல வேலை, வருமானம், சந்தோஷமான வாழ்க்கை, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னா உன்னை பாம்பேக்கு போக சம்மதிச்சிருப்பனா? இல்லல்ல. லுக் தீபக், இந்த ஊரே இவங்களோடது தான். லீலா குரூப்போட நான் பெர்மனெண்டா இருந்தேனா என் லைஃபே செட்டில் ஆயிடும். உனக்கும் இங்க ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பாஸ் கிட்ட சொல்றேன். ஆனா ஆனா என் பாஸோட ஸ்டேட்டஸ்க்கு நீ ஒரு ப்ராப்ளமா இருக்க மாட்டேன். ஓகேவா? என்னைக்காவது நான் உனக்கு ப்ராப்ளமா இருந்திருக்கேனா? அக்கா அந்த சட்னி எடுங்க. என்னாச்சு? குட்டி பாப்பா வரப்போது. அன்பு, அமெரிக்காவில் இருக்கிற ரேவதியுடைய அம்மா அப்பாவுக்கு உடனே போன் பண்ணி சொல்லிடு. வேற யாராவது கூப்பிடணுமா? அந்த ஈஸ்வரனை கூப்பிடுடா, போன்ல இல்ல. அப்ப நான் கிளம்புறேன். எங்க ஹரி கிளம்பிட்ட? எல்லாரையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ண வேண்டாமா? என்ன சொல்ற? சூப்பரா கண்டென்ட் வந்துச்சுப்பா. ஆனா மீட்டிங்க்கு போகாம இருக்க முடியாதம்மா. அதுக்கு வேற ஏதாவது அனுப்புங்க. நல்ல காரியங்கள் நடக்கட்டும், யாரும் தடுக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு ஒரு ஐஸ்வர்யம் வர்ற நாள், யாரும் தடங்கல் பண்ண வேண்டாம். எல்லாம் நடக்கணும், நீ போ. அது பாயிண்ட். என்னடா பாயிண்ட்? இப்போ வந்துட்டா. சாரி, போகாம இருக்க முடியாதுமா. நான் வந்ததுக்கு அப்புறம் கொண்டாடலாம். என்ன? அது போதும், நீங்க போயிட்டு வாங்க. நான் போன் பண்றேன். மட்டுமா? லீலா குரூப் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது பாஸ். இது பெரிய லெவல்ல கொண்டாடுற விஷயம் இல்லையா? பார்ட்டி வேணும். நிச்சயமா கொடுக்குறேன். அப்புறம் பார்ட்டி எங்க எப்படிங்கறதெல்லாம் நான் தான் சொல்லுவேன். வாழ்க்கையில யாரும் மறக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பார்ட்டியை நீங்க கொடுத்தே ஆகணும். டேய், லெட்ஸ் சில் பாஸ், கம் ஆன். யா. ஹலோ, மிஸ்ஸஸ் ஹரி இருக்காங்களா? மிஸ்ஸஸ் ஹரி தான் பேசுறேன். கங்கிராஜுலேஷன்ஸ். தேங்க் யூ. நீங்க? உங்களோட ஒரு வெல் விஷர் ஹரி இல்லையாங்க? இல்லங்க, வெளியூர் போயிருக்காரு. என்ன? இல்ல, சொந்த பொண்டாட்டி கர்ப்பமான ஒரு விஷயத்தை வேற ஒரு பொண்ணோட கொண்டாடுற ஒரு புருஷனை முத தடவையா நான் பாக்குறேன். யார் நீங்க? என்ன சொல்றீங்க? அதான் சொன்னே, உங்களோட ஒரு வெல் விஷர். நான் இப்ப சொன்ன உண்மைய மேடத்தால இன்னும் நம்ப முடியலன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உடனே பீச் பக்கத்துல இருக்கிற தமிழ்நாடு ஹோட்டலுக்கு வாங்க.
ரேவதி. இது வாழ்க்கை, குடும்பம். ஒரு தடவை தூக்கி எறிஞ்சிட்டா அதுக்கப்புறம் திரும்ப கிடைக்காது. அவன் அதை பண்ணிட்டான், அதே நீ பண்ணாது. வயசான ஒரு மனுஷனை சாகர காலத்தில் அழ வைக்க வேண்டாம். அப்பாவை சொன்னேன், என்னை விட அவருக்கு தெரிஞ்ச ரொம்ப வேதனைப்படுவார். எங்க அப்பாவுக்காக, நாலு பேர் மதிக்கிற இந்த குடும்பத்துக்காக உன் கையை பிடிக்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு நீ போயிடாத. உன் புருஷனுக்கு அண்ணனா சொல்லாம போனாலும், உனக்கு அண்ணனா சொல்லலாம்ல, சொல்லுவேன். எங்க போனாலும் அனுபவிச்சே ஆகணுங்கிற வேதனையை எல்லாரும் சேர்ந்து எங்கேயே இருந்து அனுபவிக்கலாமே. போகாதம்மா. யாரா கூப்பிட பண்ண? ஒரு பாஸ், அவனுக்கு செக்ரட்டரி. உன்னை தப்பு சொல்றதுக்கோ குறை சொல்றதுக்கோ ஆகி வரல. தப்பு செஞ்சது என் தம்பி, நான் அவனை திருத்திக்கிறேன். நீ எதுக்காம இப்படி கடவுளுக்கே பொறுக்காத விஷயம் எல்லாம் பண்ற? ஒரு குடும்பத்தோட மரியாதையே, ஒரு அப்பாவை பண்ணுடைய வாழ்க்கையை ஏன் இப்படி பாழாக்கிற அடைக்கிற? சொல்லு. இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ ஆரம்பிச்சு வச்சதை நீயா தான் முடிக்கணும். நீ வேலையை விட்டு போ. உனக்கு என்ன வேணுமோ நீ அதை எழுதி ஃபில் பண்ணிக்க. அதுக்கப்புறம் என் தம்பியோட வாழ்க்கையில நீ என்னைக்கு குறுக்க வரக்கூடாது. என் குடும்பம் நல்லா இருக்கணும். எனக்கு பணம் கொடுத்து போக சொல்றதுக்கு நீங்க யார்? கரெக்ட். நான் யாருன்னு இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கல. நான் புரிய வைக்க ஆரம்பிச்சேன்னா அதை புரிஞ்சுக்க நீ இருக்க மாட்டேன். புரிஞ்சுதா? ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? நீ யாரு? மனுஷ? அது உருவத்துல, உறவுல நீ யாருன்னு தான் கேட்டேன். மாமாவா? யூ பிளடி கழுத்து நெரிச்சிருவேன். குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கீங்களா? விளையாடாத, உனக்கு என்ன தெரியாது. நீ யாருன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒன்ன மாதிரி ஆளுங்க என்கிட்ட மோதி உயிரோட போனதில்ல. காட்டட்டுமா உனக்கு? என்னண்ணா இதெல்லாம்? இதாண்டா உங்க அண்ணனோட புத்தி? என்ன, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அரே, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. புரியலனா இன்னும் தெளிவா சொல்லட்டுமா? இனிமே யா விஷயத்துல தலையிடாதீங்க. என்ன கண்டிக்கிற வேலையெல்லாம் நம்ம வீட்டோட வச்சுக்கோங்க. இப்படி என்ன கேவலப்படுத்துற வேலையெல்லாம் மத்தவங்க முன்னாடி வேணாம். அதிகாரம் வீட்டுல, இப்படி பொது இடத்துல வேண்டாம். புரிஞ்சுதா? சின்ன வயசுல தெரியாம நீ செஞ்ச தப்புகளுக்கு கூட நான் உன்னை அடிச்சது இல்லடா. இது கூட நான் ஜெயிக்கிறதுக்காக இல்ல, இனிமேல நீ தோக்க கூடாதுங்கிறதுக்காக. Hey, leave it. நீலா குரூப் அழிக்க அதுக்கு நான் போட்ட விதை மரமா வளர்ந்துருக்கு. போதாது, இது போதாது. நீலா குரூப் கம்ப்ளீட் அழியணும். அதை என் கண்ணால பார்க்கணும். ஹரி, அப்பனும் மவுனும் பாசமா வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்ச புள்ள லீலா குரூப்புக்கு தூணா நினைக்கிறாங்க. அதை தூள் தூளாக்குற, அந்த தூணை மட்டும் தூள் தூளாக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க அப்பனும் அருமை புள்ள அன்பும் மார்க்கெட்ல மூட்டை தோக்கி தான் வாழ்க்கை நடத்தணும். இது நடக்கணும், நடத்தி காட்டுவேன். அதை என் கண்ணு நிறைஞ்சு பார்க்கணும். என்ன ஹரி, அவன் இறந்துட்டாங்கிற வார்த்தை நாளைக்கு இந்த ஊரெல்லாம் தெரிய போகுது. வெரி குட். நீ கொடுத்த வேஷத்தை கரெக்டா பண்ணிருக்க. குட்.
உன் தேவைக்கு அதிகமான பணத்தையே நீ அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்ட. இருந்தாலும் நான் கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை இந்தா இதுல வச்சிருக்கேன். தீபக், இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்ல இருக்கிறது எனக்கும் உங்களுக்கு ஆபத்துல முடியும். அதனால எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு இன்னைக்கு ராத்திரி இந்த ஊரோட்டு கிளம்பிடுங்க. இனிமே நாம சந்திக்க வேண்டாம், சந்திக்கவும் கூடாது. பாய். ஓகே. ஆள் தெரிஞ்சுதான் அடிக்கிறேன் பாஸ். எடுத்த வேலையை சரியா தான் செஞ்சிட்டு இருக்க. இதுதான் என் வேலையை. Ugh.
என்னடா என்ன இங்க என்னடா நடந்துருக்கு அண்ணா அண்ணா அது வந்து நடந்து போற வழியில எல்லாம் குழிய தோண்டி வைக்கிறது அதுக்கப்புறம் தான் தோண்டின குழியில தானே போய் விடுற அண்ணா நம்மளுடைய சொத்துக்களையும் நிறுவனங்களையும் வளர்த்து பாதுகாக்க உன்னால முடியும் உன்னால நிச்சயமா முடியும் நான் நம்புறேன் நீ இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியடா நம்ம அப்பாவுக்கு எனக்கு மூட்டை தூக்கி காய்கறி மார்க்கெட்ல காய்கறிகள் வித்து அடிதடி கேஸ்ல போலீஸ் கேஸ் அலைஞ்ச வந்தான்னா இப்ப நடந்த விஷயமும் என் கணக்குல இருக்கட்டும் நான் ஏத்துக்கிறேன் நான் தான் கொன்னேன் நான் தாண்டா கொன்னேன் போயிடு போயிடு போயிடுறோம் பார்க்கணும்ல போய் ஒரு தடவை முகத்தை காட்டினா போதும் ஊர்ல யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு கூட இருந்தே தீர்த்து வச்சவங்க தானே நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க எனக்கு என்னடா பிரச்சனை எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே இந்த வாசப்படி ஏறி வந்தவங்க யாருமே மன வருத்தத்தோட போனதே இல்லை அது இன்னைக்கும் அப்படியே போகட்டுமே இது லீலா குரூப் இல்லையா அண்ணே கணபதி சொல்றேன் அன்புவையும் அவங்க அப்பாவையும் இதுவரைக்கும் அவங்க அப்பா புள்ள மாதிரி பாக்கலையாப்பா நண்பர்கள் மாதிரி இருந்தாங்க ஆண்டவனே எல்லாம் தலை எழுத்து எல்லாரும் வந்திருக்கீங்களா உட்காருங்க உட்காருங்க ஓ பத்திரிகைக்காரங்களும் வந்திருக்கீங்களா நல்லதா போச்சு ஆனா இப்ப எடுத்த போட்டாவ பத்திரிகையில போடாதுங்கப்பா இப்ப இருக்கிற இந்த முகத்தை ஊருக்காரங்க முன்னால காட்ட முடியலப்பா 1008 வேளை இருக்கிறவங்க நீங்க எதுக்கு நேரத்தை வீணாக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க இங்க ஒண்ணும் இல்லை இப்போ ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன அவன் என் மூத்த மகன் அவன் இல்ல இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியும்ல இனிமே அவன் இந்த அப்பங்கிட்ட இருந்து எந்த திட்டம் வாங்க மாட்டான் நல்லதா போச்சு இருக்கட்டும் அங்கேயே இருக்கட்டும் அங்கேயே சுகமா இருக்கட்டும் கொலை குத்தமாச்சே அது ஒண்ணு சின்னது இல்லையே நிறைய காரும் பஸ்ஸும் லாரியும் இருக்கு பெரிய வீடும் இருக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குன்றதுக்காக யோக்கியமா இருப்பாங்களா இல்ல நாங்கெல்லாம் கெட்டவங்க காய்கறி மார்க்கெட்ல அழுகி போன தக்காளிக்கு இருக்கிற மதிப்பு கூட எங்களுக்கு இல்ல நானும் எம்புள்ள அன்புவோம் பாருங்க இனிமே ரோட்ல போற வரவெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவான் இது குலகார அன்பு வீடுன்னு இல்ல எவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம் போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு ஆரம்பத்தை விட ரொம்ப கிழித்தரமான இடத்துக்கு போயாச்சு அப்ப கூலிக்காரனா கிடந்தான் அதை விட ரொம்ப முன்னேறிட்டான் நாங்க எந்த இடத்துல ஆரம்பிச்சேன்னு எல்லாருக்கும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திருக்கேன் என் தலைச்சான் புள்ள எட்டு ஒன்பது வயசுல ஒருவருக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டோம் நாங்க கழுத்து குன்ன சுமையை தூக்கிட்டு நடப்போம் ஒரு காலத்துல இப்ப பாருங்க இன்னும் பெரிய சுமையா வச்சுட்டான் முதுகுல இப்ப இதையும் ஏத்துக்கிட்டு நடக்கிறேன் இனிமே இந்த விஷயமா யாரும் என் வீட்டு படிக்கட்டு ஏறாதீங்க நான் ஒன்னும் வருத்தப்படவே இல்லை
அப்பா சமாதானம் பேசுறதா இருந்தா வேண்டாம் போ. அப்பா அன்பண்ணனுக்கு ஜெயில தான சாப்பாடு, கொலகாரனுக்கு ஜெயில தான்ப்பா சாப்பாடு. அப்பா நான் தப்பா அந்த கொலையை செஞ்ச ஆண்டவா, அந்த பழி அன்பனை ஏத்துக்கிட்ட என்னை காப்பாத்துறதுக்கு நான் வேண்டாம். என்கிட்ட எதுவும் சொல்லாத. இவ்வளவு நேரமா என் பிள்ளைய சபிச்ச பாவத்துக்கு எந்த தெய்வத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன்? போராய மூஞ்சில முழிக்காத. எல்லா தெய்வத்திடு யாரு கால கைய பிடிப்பியோ, என் பிள்ளை என் முன்னால கூட்டிட்டு வா, போய் கூட்டிட்டு வாடா. அன்பு, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. என்னாச்சு சாமி? அந்த மனசு தாங்காதுன்னு தெரியாதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்னாச்சு? எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்க. நம்ம குழந்தைங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட. அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்க குழந்தைங்களாச்சே ஒண்ணு பேசவும் மாட்டேங்கிறாங்க, எதுவும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? நம்ம குழந்தைங்க எதை நினைச்சு பாத்துருக்கலாம்ல? சொல்லுங்க என்ன நடந்தது. வேலூருக்கு கரும்பு வாங்க போனேன். கரும்பு காட்பாடிக்கு போயிடுச்சு. காட்பாடிக்கு போனப்போ அரக்கோணத்துக்கு போயிடுச்சு. அரக்கோணத்துல கரும்பு சாப்பிடலாமா நாங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க நாங்க இந்த ஊர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் எங்க போவேன்? என்ன நேரம் முடிஞ்சிருச்சு. சாபங்கள்
மேடை ஏறும் நிமிஷங்கள் விதி என்று வாழும் போது மாறுது வேஷம் போராட்டம் ஒரு வேஷம் உல்லாசம் மறு வேஷம் நிழநாடகம் ஆடும் மண்ணில் வாழுது நேசம் வேஷங்கள் சாபங்கள் மேடை ஏறும் நிமிஷங்கள் விதி என்று வாழும் போது மாறுது வேஷம் கேஸ்ல பிராசிகூஷன் தரப்பு விவாதமும் எதிர்கட்சி வக்கீலின் வாதத்தையும் ஆராய்ந்து ஆஜர்படுத்திய ரேகைகளையும் சாட்சிகளையும் விசாரித்த பிறகு இது திட்டமிட்ட கொலை என்ற வாதம் நிரூபிக்கப்படாததால் குற்றவாளிக்கு சமூகத்தில் இருக்கும் மரியாதையை மனதில் கொண்டு கொலை செய்யப்பட்ட நபரின் கடந்த காலத்தை பார்த்தால் அவன் ஒரு குற்றவாளி என்பது தெரிகிறது. சாட்சிகள் கலைக்கப்பட்டது என்ற வாதம் பிராசிகூஷன் தரப்பில் தெளிவுபடுத்தாத காரணத்தினாலும் குற்றவாளிக்கு 50,000 ரூபாய் சொந்த ஜாமீன். அது மட்டுமல்லாமல் இரண்டு பேரின் உத்தரவாதத்தின் பேரில் இந்த நீதிமன்றம் இவருக்கு ஜாமீன் வழங்குகிறது. வேண்டாப்பா,
சிரமப்படாதீங்க. எவ்வளவோ ஆபத்துகள் தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிடுச்சு. குற்றம் சொன்னப்பா உன்னை சபிச்ச என் மகனை நான் புரிஞ்சிக்காம போயிட்டேன். எதிர்பாராம கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சப்பா, கொஞ்சம் நினைச்சிட்டேன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன், அதுதான் நடந்திருக்கணும். கணபதி, நான் இப்ப வீட்டுக்கு போன அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணு. அது அதுவும் இல்ல எதுவும் இல்ல. நீ என்னடா என் மூஞ்ச பாத்துக்கிட்டே நிக்கிற? போடா, நான் இப்பவே இங்கிருந்து போனும். அதோ டாக்டரே வந்துட்டாரு. ஆஹா, நல்லா சுறுசுறுப்பா இருக்கீங்களே. அதெல்லாம் உங்க ட்ரீட்மெண்ட்ல இல்ல, என் மகன் வந்ததுனாலதான். சுறுசுறுப்பா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இப்ப நான் கிளம்புறேன். அதுக்குள்ளயா? நாலஞ்சு நாளாவது இங்கேயே இருக்கணும். இதுவரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், இப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்க. அப்ப அவங்க சொல்றது, நீ போனப்போ நான் விழுந்துட்டேன், இப்ப நீ வந்துட்டல்ல அதனால நான் இப்ப எழுந்துட்டேன். டாக்டர் வற்புறுத்தினா மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வர சொல்லு. எல்லாரும் இங்க இருந்து போங்கலாம். நான் என் புள்ளகிட்ட கொஞ்சம் மனசை விட்டு பேசணும். ஜாக்கிரதையா இருங்க. அன்பு, அப்பா ஒரு விஷயத்தை கேட்டா அதை நீ எனக்கு செஞ்சு கொடுப்பியா? நம்ம ஆரம்பிச்ச இடம் இருக்கே காய்கறி மார்க்கெட்டு, உன் கைய பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நான் நடக்கணும். கூட்டிட்டு போவியப்பா. நல்லா தூங்குறாங்க போல இருக்கு. தூங்க ஆரம்பிச்சிட்டா பிளாட்பாரமா இருந்தாலும் சரி, அரண்மனையா இருந்தாலும் சரி, தூக்கம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். நாமளும் இதே மாதிரி தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அது உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல? யாருக்குடா? இந்த மார்க்கெட்டை விட்டு வெளியில போய் நாம இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்திருக்க கூடாது. எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குப்பா. கடைசியில் ஜெயில் வரைக்கும் அதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காங்க. கேஸ்ல நம்ம நிச்சயமா ஜெயிப்போம். ஜெயிக்கணும். நீ எப்பவுமே சொல்லுவேப்பா ஆண்டவன் துணை இருக்குன்னு. இருக்கும். என் மகனுக்கு தெய்வம் காவல் இருக்கும். கணபதி ஐயா, நீ கிளம்பிப்போ. அது வந்து போன்னு சொன்னா உடனே போ. நான் என் அன்பு கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும். இந்த ராத்திரியில என்னோட இன்னொரு ஆசையையும் நீ நிறைவேற்றி வைக்கணும். ஆனா நான் உனக்குன்னு தனியா எதுவும் செய்யலையேன்னு ஒரு வருத்தம். அப்பாவா இருக்கீங்களே, எனக்கு அதுவே போதும். எல்லா காரியத்துக்கும் நேரம் காலன்னு ஒண்ணு இருக்கு. அது அந்தந்த காலத்துல நடக்கணும்னு இப்ப எனக்கு தோணுது. அறிகிட்ட என்னால சொல்ல முடியாது, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. ரெண்டு பேரும் அவங்கவுங்க குடும்பத்தோட தனித்தனி இடத்துல வாழணுங்கிற நேரம் வந்துருச்சு. இத ஆசைப்பட்டு சொல்லப்பா. பார்த்துட்டு தான் சமயம் வரும்போது பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளை பறக்க விட்டுருமா? அது மாதிரி தான் ரெண்டு பேரும் தனித்தனியா நில்லுங்க. அப்பதான் உறவுகளுக்கு மதிப்பு இருக்கும். பாவம் பா, நம்ம பிள்ளாரி அவன் நிறைய படிச்சிருக்கானே தவிர வாழ்க்கை என்னன்னு அவன் இன்னும் படிக்கல. உங்களுக்கு தெரியுமா, அவனை கொலை பண்ணி நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்காக சிவந்தா இந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருக்கான். ஆமாப்பா. என்ன? ஒரு தடவை சிவன் யாங்கிட்ட சொல்லியிருக்கான் நம்ம குடும்பத்தை அடியோட அழிக்கிறேன்னு. அதை நினைச்சு என் மனசு பல தடவை சஞ்சலப்பட்டிருக்கு. நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போதெல்லாம் ஒன்னு எதிர்த்து அவனை நான் வீட்டில் சேர்த்திருக்கேன். அப்படியாவது அவனுக்கு நல்ல புத்தி வரும் நினைச்சேன். என் பசங்களுக்கு எதிரியே இருக்கக்கூடாதுன்னு தான். இனிமேல அந்த உண்மையை நான் சொல்லன்னா அது பெரிய தப்பா போயிடும். ஒரு விபத்துல போகலப்பா என் காலு.
சீவன் தான் இப்படி பண்ணான். அப்பா ஒரே நிமிஷத்துல அவனை நான் அப்பவே அழிச்சிருப்பேன். ஆனா என் பசங்க என்னை விட பெரிய ஆளா வரணும், அவங்களோட நான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசையில விட்டுட்டேன். ஒன்னு ஞாபகம் வச்சுக்க, சிவன் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எப்பவுமே. நடக்கணும், இந்த மார்க்கெட்டுக்குள்ள சந்தோஷமா நடந்துகிட்டே இருக்கணும். ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல தான் நான் ஒரு நாள் விழப்போனேன், நீ ஓடி வந்து என்னை கட்டிப்பிடிச்ச. இருந்தாலும் நான் அன்பு இல்லை 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 பாப்பா என்ன Oh,
அன்னைக்கு என் அப்பாவோட காலை உடைச்சேன். நான் நினைச்சா எப்பவே எங்கேயே உன் கதையை முடிக்க முடியும். அதை செஞ்சிட்டா எனக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? இது வாழ்க்கடா, திருத்தறதுக்கு நேரம் இருக்கு. பகையும் விரோதத்தை விட்டுட்டு மனுஷனா வாழத்துக்கு பாரு. அப்படி இல்ல, இன்னும் மிருகமா தான் வாழ்வேன் நினைச்சா உன் உடம்புல கை காலு எதுவுமே உருப்படியா இருக்காது. இப்போதைக்கு உன்னோட ஆயுசு என் கணக்குல இருக்கட்டும். அப்போ இதெல்லாம் தேவையா? சாமி, நான் மங்களாபுரத்துக்கு எத்தனையோ வருஷமா போயிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு அஸ்வதியும் குழந்தைங்களுக்கு கூட வராங்க, அவ்வளவுதானே? அண்ணா, ஏன் இப்படி ஒரு முடிவு? இதான்ப்பா சரியான முடிவு. பாத்திருக்கல்ல, பறவை குஞ்சுகளை பறக்க விடுமே. சிறகு வர வரைக்கும் தான், வந்ததுக்கு அப்புறம் அவங்கவங்க அவங்கவுங்க கூட்ட பார்த்து போக வேண்டியதான். அது அப்படிதான் நடக்கும். அவனுடைய வாழ்க்கை அவன் கையில் தான் இருக்கு. ஒரே கோரிக்கை கீழே நீ ராஜாவா இருக்கலாம், நான் சராசரி மனுஷனா இருக்கலாம். இனிமே அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு மாத்தவோ வச்சு விளையாடவோ கூடாது, முடியாது. நம்ம வீட்டையும் வியாபாரத்தையும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர நீதான் இருக்கே. உறவுகள் கண்ணுக்கு எதிரே இருக்கணும்ங்கிறது இல்லப்பா, மனசுல இருந்தா போதும். அதை அழிக்க முடியாது, நம்மளை விட்டும் போகாது. நீ கூப்பிட்டா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றதுக்கு இந்த அண்ணன் இருப்பேன். மற்றபடி நான் மனசு வருத்தப்பட்டோன்னு இங்கே இருந்து போகல. இவ்வளோ நாள் நான் காவலாக இருந்தேன், அந்த காவல் என்னைக்கு இருக்கும்? என்னைக்கும். புத்தி இல்லாமல் நான் என்னென்ன வேலை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கண்ணா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான்ப்பா நம்ம வாழ்க்கை. காலம் கட்டதுக்கு அப்புறம் புரிஞ்ச என்ன பிரயோஜனம்? எல்லாம் தெரியும் போது வாழ்க்கை எங்கேயோ போயிடும். ஞாபகங்கள் தான் சுகம். எதுக்கு இப்படி அழற? நீ பேசுறது ஒண்ணும் எனக்கு புரியல. யாரையும் தண்டிக்கிறதுக்காக நான் ஒண்ணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே? இப்ப நான் போயாகணுமா? நீங்க போயிட்டீங்கன்னா நானும் என் வழியை பார்த்து போயிட்டே இருப்பேன். என்ன, போகணுமா? நீங்க எங்க போவீங்க? எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, நல்லா இருக்க கதை. ஒரு ஆள் வெளியே போறேன்னு சொன்னா எல்லாருமே போயிடணுமா? நான் எதையோ யோசிச்சேன், சொல்லிட்டேன், தப்புதான். அதுக்காக ஆளாளுக்கு பொட்டி தூக்கிட்டா? அப்புறம் பசங்களுக்கு யார் இருக்கா? நான் ஒன்றும் சொல்லவும் இல்லை, நான் எங்கேயும் போகவும் இல்லை, போதுமா? சட்டி உடையும் போது என்ன சொல்லுவீங்க சாமி? உடையாம பார்த்துட்டு நல்லது. அதான் அதான் அதான், அவ்வளவுதான். தேவையில்லாத எதையும் யோசிக்க வேண்டாம். யாரும், நானும் தான். நான் வேற எங்க போக முடியும்? எனக்கு இப்ப என்ன வேஷம்? இதான், இது போதும் போதும். நான் தோத்துட்டேன். எல்லாரும் அன்பு காட்டி காட்டி என்ன தோக்கடிச்சிட்டீங்க சாமி. தோத்தாச்சு இல்ல, தோத்தாச்சு. என்ன அந்த மாதிரி பாக்குறீங்க? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா பின்னாடி ஒரு சேஷ்ட பண்ணுவீங்களே, அது இருக்கான்னு பார்த்தேன். அது அது என்ன? அது எப்பவும் என்ன விட்டு போகாது. அப்படின்னா அதை ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க சாமி.
வேலூருக்கு கரும்பு தின்ன போக சொன்னாங்க. அங்க போனா காட்பாடிக்கு போக சொல்லுவாங்க. காட்பாடிக்கு போய் கேட்டா சொல்லுவாங்க அரக்கோணத்துக்கு போயிடுச்சுன்னு. அங்க போய் கரும்பு தின்னலாமா நாங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டா அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க நாங்க இந்த ஊரே இல்லைன்னு. அதனால இந்த அன்பு எங்கேயும் போகல.